கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டா டாக்டர். பைத்தியம் ஒரே காரணத்துக்காக அவ வாழ்க்கையவே இழந்திருக்கிறா டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை குணப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்க அட்ரஸ் கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போங்க. மிஸ் கௌரி, உங்ககிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு அந்த பொண்ணை அட்மிட் பண்ணுங்க. ஐயா, உங்க அட்ரஸ் சொல்லுங்க. கலியபெருமாள், எஸ் மேட்டுப்பட்டி, மேலக்கோட்டை தாலுகா, மதுரை மாவட்டம். டாக்டர் அம்மா, உங்களை நம்பிதான் கர்ப்பிணி பொண்ணை விட்டுட்டு போறோம். நீங்க பயப்படாதீங்க, நாங்க நல்லா பாத்துக்கிறோம். அடிக்கடி இங்க வந்துட்டு போனா பொண்ணு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரிங்க. இன்ஸ்பெக்டர், என்னாச்சு? நீங்க சொன்ன அட்ரஸ்ல போய் விசாரிச்சு பார்த்தப்போ கலிய பெருமாள் அந்த ஊரை விட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. அங்க இருக்கிற யாருக்கும் அவரை பத்தின விவரம் தெரியல. சோ இது அநாத பணம் தான். முடிவு பண்ணிருக்காங்க. உன் தாத்தா பாட்டி எல்லாம் ஊர்ல இருக்காங்க. நான் அட்ரஸ் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன், நீ அங்க போறியா? ஒரு மனுஷன்
என்னமா இப்படி இருட்டு உட்கார்ந்து இருக்க? ஒரு உலகத்துல ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் வந்துடக்கூடாது. உடனே கூப்பிட்டு கேட்க வேண்டியது. அது அம்மானு கூப்பிடலன்னா உடனே அழுதுட்டு மூளை உட்காந்துக்க வேண்டியது. டேய் இந்த முழுவதி ஊதி அணைச்சிட்டு கேட்க வட்டி அம்மா கூட எதுக்கு இன்னைக்கு தானே நீ பிறந்திருக்க? அதுக்கு எதுக்கு மெழுகுவர்த்தி அணைக்கணும்? இது கூட நியாயமான கேள்விதான். எல்லா வெள்ளக்காரனை பார்த்து கெட்டு போனதான். அதை எறிஞ்சிட்டு போட்டேன். நீ கேட்க விட்டு சாப்பிடுங்கம்மா. என்னடா பாத்துட்டு இருக்க? கேக்க விட்டு
தூக்குமா? நான் நல்லா இருக்கேன். எங்க எங்க எழுந்திருக்க? எங்க என்னமா தூங்கிட்டு இருக்கீங்க? மார்னிங் மாமி. எழுந்திருக்க. ஆ, பல்லு விளக்காம காஃபி குடிக்கிறதா? முதல்ல பல்லு விளக்கிட்டு வா. என்னடே சிறு வயசு பையன், நேரத்துல இருந்து பல்லு விளக்கி காஃபி சாப்பிடல? அப்பாவுக்குதான் வயசாயி போச்சு. ஏன், உங்களுக்கு பல்லு இல்லையா? இருக்கு. முதல்ல விளக்கிட்டு வாங்க, போங்க. பல்லு இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? போங்க. முருகேச வரமா. புடி மாப்பிள்ள மாறி என்ன சோகமா போய்க்கிருக்க? நான் உட்கார்ந்து இருக்க கூட தெரியாம என்னடா பண்றது? எனக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுரா. நீ என்ன சொல்ற? ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு படிச்சேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன், எம்பி எம்எல்ஏக்குன்னு நிறைய செலவு பண்ணியிருக்கேன். எதுக்கு? ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்காக. அடாது ரொம்ப சிம்பிள் மேட்டர் ஆச்சு. எல்லாரும் கிடைக்குமையா? உனக்கு கிடைக்கல. சக்தி அதான விதி. உன் விதியை என் மதியால மாத்தி காட்டுறேன். இப்ப என்ன, மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட்டு, அதான உன் பிரச்சனை? ஃபாலோ மீ. உனக்கு கிடைச்ச மாதிரிதான். ஹாய் பர்சு. ஹாய் டீக்கட, வெளியே வா. என்ன என்ன வேணும்? ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ போடு. ஸ்ட்ராங்கா வேணா ரெண்டு போடுறேன், டீ போட முடியாது. ஒரு 1000 ரூபாய் தான் உனக்கு கொடுப்பா. என்ன, ரெண்டு டீக்கு 1000 ரூபாய்? ஒண்ணும் இல்ல, சில்லறை கடன் ஆகி போச்சு, அதை பப்ளிக்ல அதிகமா கேக்குறான். நம்ம ஸ்டேட்டஸ்ல அவனுக்கு தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட், வயசான காலம், நாம தான் ஹெல்ப் பண்ணோம். இந்தா பாவம் 1000 ரூபாய், ஓடி போயிரு, கெட் லாஸ். ஐயா சக்தி, 10 ரூபாய் போடுங்கயா. ரொம்ப புவர் பெக்கரா இருக்கிறான், ஒரு 10 ரூபாய் தான் சட்டியில போடுப்பா. உனக்கு ரொம்ப தர்ம சிந்தனடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொடுக்க வேண்டிய காசு தான் கேட்டேன். யோ, அதிகமா பேசுறேன், அப்பி இப்படி வைப்பே, ஒழுங்காரு. நான் இந்த ஏழை பணக்கார பிச்சைக்கார டிஃபரன்ஸே பாக்குறதுல, எல்லாரோடய நல்லா பழகுவேன். சீட்டு கிடைக்கும்ல, வாங்கி தரையா? அதோ பஸ் வந்துச்சு. டீ கேன்சல், ஹோல்ட் ஆன், வண்டி நிறுத்து. ஏண்டப்பா மாப்பிள்ள கண்டக்டர், கொஞ்சம் இறங்குப்பா. யோ, என்ன முன்ன பண்ண தெரியாத மாப்பிள்ள மச்சான்ட்டு? அது என் ஸ்டைல் மாப்பிள, அதெல்லாம் கண்டுக்காத. என்ன வேணும்? ஆமா, மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட்டு கிடைக்குமா? ஒண்ணு கூட கூட கிடைக்கும். ஏன் கொடுக்க மாட்டேன்? இந்தா. சரியாது, கொஞ்சம் பொறுப்பா. இந்த அப்பா மாறி, உங்க அப்பனால முடியாது, ஒரு எம்எல்ஏ வாழ முடியாது, ஒரு எம்பி ஆள முடியாது. என் சொந்த காசு 1.5 ரூபாய் போட்டு உனக்காக மெடிக்கல் காலேஜுக்கு ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இது மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ், அக்ரிகல்ச்சர் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், எதுக்கு வேணாலும் சீட்டு வாங்குவேன். போ, ஏறு, பாடு, என்ஜாய் பண்ணு. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு கிண்டல போச்சா? மரியாதை Don't talk. All students, follow me. இந்த ஓட்டை இங்கிலீஷ் வச்சு 9 வருஷமா ஓட்டுறானப்பா. போகலாமா?
நல்ல விஷயம் தானே, உட்காருங்க. பார்வதி மாப்பிள வந்திருக்காரு, காபி கொண்டு வா. சரி. வணக்கம். வணக்கம். என்னையா பொண்ணு பேரு ஸ்டெல்லான்னு இருக்கு? அதானுங்க பொண்ணோட பேரு. நம்ம என்னமா? இல்ல, பையன் ஆசைப்பட்டான், நல்ல வசதியான குடும்பம், சொத்துக்கு ஆசைப்பட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த காலத்துல யாருங்க ஜாதி சம்பிரதாயம் எல்லாம் பாக்குறா? நீங்க ஒருத்தர் தான் இன்னும் உடும்புப்படியா பிடிச்சிட்டு இருக்கீங்க. இன்ன உங்களை சரியானபடிக்கு தெரியாம இருக்காங்களே, அத விடுங்க. அதாவது வர்ற 9ஆம் தேதி நம்ம சங்கத்துடைய மகாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க எல்லாம் வந்து கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? நான் எதுக்கு பூபதி, மாமா கூட இருந்து இந்த மாநாட்டு எல்லாம் கவனிச்சுக்க. அப்ப நான் வரட்டுங்களா? சரி தம்பி, கண்டிப்பா வந்துருங்க.
பிள்ளைகளா? கீழ பள்ளிக்கூடம் போகணும்னு அம்மா தேடிட்டு இருக்காங்க, ஓடுங்க. பாப்ள அம்மா, என் பேத்திக்கு என்ன மாதிரியே பக்தி அதிகம். தாத்தா, டூவீலர் கேட்டேன்ல, என்னாச்சு? பாப்ள என்னாச்சு? வண்டி வாங்கி கீழ ரெடியா நிக்குது மாமா. அப்புறம் என்ன? அம்மா கவிதா, நீ ஓட்டி பழ வீட்டியா? அப்பா, முனியாண்டி ஓட்டி பழக்கி விட்டாருப்பா. முனியாண்டியா? அவனுக்கு என்னது? முனியாண்டி எங்கடா போற? எனக்கு 1008 வேலை இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் விடு, கவிதாக்கு வண்டி ஓட்ட கத்து கொடுத்துட்டியா? இது யார பார்த்து கேக்குறீங்க? என் ரேஞ்சுக்கு பிளேட்டே ஓட்டி பழகிருப்பேன், வெயிட்டு பத்திரம் வில்லேஜ்ல சுத்திக்கிறீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு இலக்காரமா இருக்கா? அதனால இந்த விரல் இந்த ஆட்டம் ஆடுது. அது என்னோட மேனேஜம், விரல உடைச்சிருவேன். அதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. இந்த ஊரே என்ன பார்த்து பயப்படுது, நீ என்ன மிரட்டுறியா? பாத்தீங்களா மாமா, என்ன தெனாவட்ட தலையாட்டுறான்னு. இதுக்குதான் சொந்தக்கார நாய்களை எல்லாம் வீட்டோட வேலைக்கு வைக்க கூடாதுங்கிறது. இங்க அவன் முதலாளியா நம்ம முதலாளியான்னு தெரியல. அதை விடுங்க மாப்பிள, சின்ன வயசுல இருந்து இங்கேயே வளர்ந்துட்டான், அந்த உரிமையில பேசுறான். ஐயா, அந்த உரிமையை நீங்க கொடுக்கல, நானும் இந்த வீட்டுல இருந்து எடுத்துக்கிட்டேன். இல்ல பாருங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. ஐ எம் வெரி பிஸி. கவிதா, தட்ட தாத்தா கையில கொடு, காலேஜுக்கு போகணும், நேரம் ஆச்சு. குருவோட பேரை நீதான் காப்பாத்தணும். வா, திரும்ப போயிட்டு வாமா. கவிதா, எடு வண்டிய. என்ன முனியாண்டி, நான் தான் வண்டி ஓட்டி பழகிட்டல, அப்புறம் எதுக்கு நாலு பக்கமும் எல்போர்ட் மாட்டினேன்? என்ன கவிதா, விவரம் எல்லாம் பச்சை புலமாய் பேசிக்கிருக்க. நீ சரியா தான் போவ, எதுக்க வரவங்க தெற்கு வடக்கு தெரியாம சீரெல்லாம் வருவாங்க. நீ தானே சுதானமா போனோம், அதுக்காக பயந்துக்கு வண்டி ஓட்டாத. யார் அடிச்சு வேணாலும் தைரியமா தூக்கி போடு. யாராவது ஏதாவது கேட்ட அட்ரஸ் கொடுத்து இங்க அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஏண்டா நீ பாட்டு மம்புட்டி தூக்கி போட்ட, அவனும் தூக்கிட்டு போயிட்டான். உங்க அப்பா கேட்க மாட்டாரு? அவனை பத்தி மட்டும் என்கிட்ட பேச்சு எடுக்காத. ஆமா, ஏ பின்ன என்னடா, காலேஜுக்கு போறியா இல்ல விவசாயம் பாக்குறியான்னு என்கிட்ட கேட்டாரு. விவசாயம் பார்த்தா கையில அசிங்கமா மம்புட்டியை கொடுப்பாங்களேன்ட்டு நான் காலேஜுக்கு போறேன் பாண்ட். கடைசியில பார்த்தா விவசாய கல்லூரியில சேர்த்து விட்டு கையில அதே மம்புட்டியை கொடுத்தாயிரா. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாம இந்த எருமக்கார மாதிரி ஒரு நாலு எருவமாட மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியா பாட்டு பாடிட்டே இருந்துக்கலாம். என்ன பாட்டு பாடுவ? ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கல, அதை வாங்கி பாட வேண்டியதான். நீ உணர்ச்சி வசப்படாத. ஒரு எருமக்காரன் என்ன பார்த்து டேய்னுட்டான். நீ உண்மையான நண்பனா இருந்தேனா, நம்ம நட்புக்கு மரியாதை கொடுக்கறவனா இருந்தேனா, இப்ப நடக்க போற ரத்த கலரியில நீ குறுக்க வரக்கூடாது. எனக்கு ஒண்ணும் ஆகலையே.
ஏமா கேட்க மாட்டேன். ஏத்துறது என் மேல, கேக்குறது அவங்கிட்டயா? ரோடு தேடுற மாதிரி போர்டு மாட்டுன்னா நோட்டீஸ் போர்டு மாதிரி உன்ன மாட்டு வந்து என் மேல இடிக்கிறியா? நீ நல்லா இருக்கியா? நீ தானே வந்து வண்டியில மோதுன. ஆமா, எனக்கு வேண்டுதல், மோத வச்சுட்டாமா இவன். நீ வர்ற சைஸ பார்த்து வண்டிக்கு நேரம் என்ன திருப்பி காட்டுறான். இதை நான் சும்மா விட மாட்டேன். வண்டியை ஓரங்கட்டு, ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் டேங்க. என்னடா அட பாவி, கண்ணு குத்திட்டானே. நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். ரொம்ப தேங்க்ஸ். மாணவர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்டுள்ள பாடத்தின் தலைப்பு வெங்காயம். சக்தி, என்ன வாதியார் கிளாஸ் ரூம்ல அரசியல் பேசுறாரு? அதானே வெங்காயம் அரசியல? என்ன டெல்லி ஆட்டி படிச்சிருக்கல? கரெக்ட் சார், படிக்கிற இடத்துல நீங்க அரசியல பத்தி பேசிட்டீங்க. நான் பாடம் தான் நடத்துறேன், இருந்தாலும் நான் வெளிநடப்பு செய்யறேன். அவங்க கூட சேர்ந்து நடப்பு செய்யறதுக்கு யாராவது இருப்பீங்களே? இதை நான் ஆமோதிக்கிறேன். அதான பாத்து பாத்தியா, அவன் ஆளை எப்படி கரெக்ட் பண்ணி வெளியே கூட்டு போறான். நீயும் இருக்கிய பொறுப்பு இல்லாத பசங்க. சக்தி, என்ன கோபாலகிருஷ்ணா, வெங்காயத்தோட பாட்டனி நேம் என்னன்னு தெரியுமா? ஒரு பட்டணி நேமும் தெரியாது, சும்மா இரே. நீ இது என்ன குடும்பத்தை சேர்ந்ததுன்னு தெரியுமா? எல்லாம் பணக்கார குடும்பத்தை சேர்ந்ததுதான். எப்படி சொல்ற? என்ன, ஏழைங்களால வெங்காயம் வாங்க முடியுமா? சக்தி, நீ வெங்காயத்தை மட்டும் அவமானப்படுத்தல, என் வாத்தியார் தொழிலையும் அவமானப்படுத்திட்ட. கோபாலகிருஷ்ணா, அப்படி மட்டும் சொல்லாத. நீ எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் மாதிரி. சொல்லி கொடுக்குற வாத்தியார தாயின்னு சொல்லிட்டே. சார், இவன் தப்பா சொல்றான் சார். நீங்க ஒரு தாய் சமம் இல்ல, 50 தாய் சமம். எப்படிப்பா சார்? அது என்னால சொல்ல முடியாது. நம்ம நண்பன் சொல்லுவான். ஆமா கோபாலகிருஷ்ணா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவா தெரியுமா? ஆனா நீ கிளாஸ் ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலேயே ஒட்டுமொத்தமா 50 பேரையும் பாடம் நடத்தேன்னு சொல்லி தூங்க வச்சிருக்கியே, இது சாதனை இல்லையா? அதத்தான் 50 தாய்க்கு சமம்னு நம்ம நண்பன் கரெக்டா ஃபீல் பண்ணிருக்கான். ஐயோ, இனிமே நான் வெங்காயத்தை பத்தி பாடமே நடத்த மாட்டேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் சிலபஸ்ல வெங்காயம் கட். எங்க சாவியை காணோம்? ஐயோ, சாவி எங்க விழுந்துச்சுன்னு தெரியலையே. அண்ணா, நன்னா, நம்ம பைக் தானே, டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. கவிதா, ஹலோ கவிதா, யாருமா நீ? கவிதா என்னங்க? ஓ அட, எல்போடு. யோ மிஸ் கவிதா. எஸ் வாட் இஸ் திஸ் சார்? நாலா பக்கம் எல்போர் மண்ணை உங்க வண்டி விட்டுப்பட்டு என் வண்டி மேல புக்கை வச்சு போயிட்டீங்களே, நான் எப்படி வீட்டுக்கு போய் சேர முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எங்கே பாத்துட்டு இருக்கீங்க? இல்லங்க, என் வண்டி சாவி தொலைஞ்சு போச்சு. அப்பாடா, முதல்ல அது பிடிங்க. இனிமே ரோட்ல போறவங்க எல்லாரும் நிம்மதியா போலாம். விளையாடாதீங்க, எங்க ஊருக்கு பஸ் ராத்திரி 10 மணிக்கு தான். நானே எப்படி போறதுன்னு தவிச்சிட்டு இருக்கேன், நீங்க வேற. சென்டிமெண்ட் டச் பண்ணிட்டாங்களே. நீங்க தேடினா கிடைக்காதுமா, தேடுறவங்க தேடினதா கிடைக்கும். என்னது, நம்ம கவிதா குட்டிக்கு செயினை காணுமா? பெரிய கண்ணு குட்டி மாதிரி பேசிட்டு பசங்களா, கவிதாவோட செயினை காணுமாம்டா. மத்த வேலையெல்லாம் விட்டுட்டு முதல்ல அதை தேடுகடா, வா. அங்க பாரு குமரேசா, ஆட்டு மந்தை மேயறானுங்க. இந்த ஆர்வத்தை படிப்புல செலுத்துறானுங்கன்னா நம்ம பசங்க எங்கேயோ போயிடுவானுங்க. ஏன் அதை நீ செலுத்துறது? கரெக்ட், இன்னைக்கு மழை வர்ற மாதிரி தான். ஐயோ, என்னடா பேச்ச மாத்திரான்டா. உண்மையிலே காணாம போனது தங்கச்சங்கிலி தானோ? இல்ல, நாய் சங்கிலி. தொலைஞ்சது சாவி தானே, ஏன் தங்கச்சங்கிலி காணாம போச்சுன்னு போய் சொன்னீங்க? யார்கிட்ட என்ன போய் சொன்னா வேலை நடக்குமோ அந்த போய் தான் சொல்லியிருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, எக்ஸ்கியூஸ் மீ, எங்க போறீங்க? சாவியை தேட. அட, அங்க பாருங்களேன், நம்ம பசங்க எவ்வளவு தீவிரமா தேடிட்டு இருக்காங்கன்னு. அவங்க காலேஜ் கிளீன் பண்ணாம விட மாட்டாங்க, சாவி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஜஸ்ட் டேக் ரெஸ்ட். ஏய் சக்தி, இங்க பாருறா, பாவம், யாரும் ஸ்கூட்டர் சாவி விட்டுட்டு போயிட்டாங்க. அட சேய், அவன் அவன் செயினை காணும் தேடிக்கிட்டு இருக்காங்க, இப்ப போய் சாவியா சொன்னல, நின்ன இடத்துல சாவி கடிக்கு ஒண்ணு. சரி பாவம், அவங்களை கூப்பிடுங்க. அட, இப்ப அவங்க கூப்பிட்டா வர மாட்டாங்க, பாக்கணுமா? சக்தி, என்ன சார் வேணும்? தொலைஞ்சு சாவிதா, செயின் இல்ல, சாவி கடிச்சிச்சு, வா போலாம். அடச்சி, அந்த கழுதையை நான் தான் தூக்கி எறிஞ்சேன், செயின் கிடைக்கல. தேடினது போதும், வாங்க.
நீ விரக்தியில பேசாதமா, எப்படியும் செயினோட வந்துடுறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நண்பர்களே சோறு உடஞ்சிடாதீங்க. சொன்னல்ல இவங்களை நாளைக்கு கல்லில் வந்து மீட் பண்ணிக்கலாம். வாங்க. எனக்கு என் புள்ள பரிச்சல மட்டும் இல்ல, எதிரையும் அரியஸ் வைக்க கூடாது. நீ பரிச்சைக்கு போ. அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே. என் வாழ்வுக்கு ரெண்டு தீபங்கள், என் தாயோடு தந்தையரே. அந்த வானின் தீபம் ரெண்டும் இல்லை என்றால் இந்த மண்ணில் உயிர்கள் இல்லையே. பாச தீபம் ரெண்டும் இல்லை என்றால் என் வாழ்வில் ஒளியும் இல்லையே. ஒரு தாய் தந்தை போலே உலகில் உறவில்லையே. தாய்தானே அன்புக்கு ஆதாரம், தந்தைதானே அறிவுக்கு ஆதாரம். அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், அவை சூரிய சந்திரரே.
ஒழுங்க வேலை செய்யடா, எல்லாம் நானும் இங்க வந்தவன் தான் தெரியும். எஸ்கியூஸ் மீ சார், சார் போன் வந்துருக்கு சார். போன் வந்திருக்கா? நீ தானே எடுத்துட்டு வந்திருக்க? எங்க இருந்து வந்திருக்க? பாரில இருந்து சார. பாரிலா? ஹலோ மீனாட்சி, மீனாட்சி சார், அவருடைய அமெரிக்கால இருந்து பேசுறான். ஹலோ, நான் தான் அம்மா பேசுறேன். ஹலோ ஹலோ, அதுக்கு மேல பேசுறீ, புரிய மாட்டேங்க. அமெரிக்கால இருந்து இங்கிலீஷ்ல பேசுறோம், புரியாதுங்க பாரு. ஹலோ, சொல்லுங்க தம்பி, நாளைக்கு வரீங்களா? வச்சிருங்க போன. டுமாரோ கம்மிங். ஐயா வணக்கம். வணக்கம் இருக்கட்டியா, ஆர்டர் கொடுத்த நகையை காணா வெறுங்கையை வீசிட்டு வர. ஐயா, ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுங்கய்யா. வேலைக்கார பொண்ணு ஓடிட்டாளா? இல்லைங்க, எங்க முதலாளி பொண்ணு. முதலாளி பொண்ணு ஓடி போயிட்டாளா? அது இல்லைங்க, நீங்க புதுசா அம்மாவுக்காக டிசைன் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னு எங்க முதலாளி பொண்ணு எடுத்துக்கிச்சிங்க. ஆனா அதே மாதிரி நகையை நான் சாயந்தரம் ரெடி பண்ணி கூட கொடுத்துருங்க. அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுன்னு நகை எடுத்து கொடுத்து விட்டீங்க. இப்ப நான் முதலாளி பொண்ணு மேல ஆசைப்பட்டா என்ன செய்வீங்க? ஐயா என்னடா நினைச்சுட்டு இருக்கா? நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன், இழிச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் 15 நிமிஷத்துல நகை வரல, கோவம் பண்ணி கொடுப்பேன். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் கோவம் தான் உங்களுக்கு. உனக்கு நான் ஆசையை செஞ்ச நகை முதலாளி பொண்ணு எடுத்து போச்சுன்னு சொல்றான். மத்த ஆசை பத்தி எனக்கு கவலை இல்லை, என் ஆசை தான் எனக்கு முக்கியம். அதான் சாயங்காலம் குடுக்குறேன்னு சொன்னாருல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் விட்டு கொடுக்க வேண்டியதுதானே. விட்டு கொடுக்கலாம் டே, உசரம் மட்டும் தான் விட்டு கொடுக்க முடியும். சும்மா இரு, மனுஷன் சொல்லு முக்கியம். 15 நிமிஷத்துல நகை வரணும், புரியுதா? வணக்கம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ். காலேஜில் ஒவ்வொரு வருஷமும் கடைசி வருஷம் மாணவர்கள் பிரியும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கும். எங்களுக்கு அது பழகி போச்சு. இதுவரை எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம், தங்கள் கருத்துக்களை இங்க வந்து கூறலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஆனா ஒரு மேட்டர் சொல்ல விரும்புறேன். இந்த காலேஜில் படிக்கும்போது ஒரு சில பொண்ணுங்களுக்கு நான் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி ஒன்று ரெண்டு பொண்ணு எனக்கு லெட்டர் கொடுக்க வந்துச்சுங்க, ஆனா அதுங்களாம் ஏ ரேஞ்சில் இல்லை. வாட் எவர் இட் இஸ், அந்த சிஸ்டர்ஸ்லாம் என்ன மன்னிச்சுக்கங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கதையை சொல்லிட்டு நான் விடைபெற விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா தன்னோட குஞ்சு காக்காவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துச்சான். உடனே அந்த குஞ்சு காக்கா ஒன்ஸ் மோர்னு சொல்லிச்சான். குஞ்சு காக்கா என்ன சொல்லிச்சான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா தன்னோட குஞ்சு காக்காவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துச்சான். உடனே குஞ்சு காக்கா என்ன சொல்லிச்சான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்கா, ஆடா பாவிங்களா, நீங்க தானா ஒன்ஸ் மோர் கேட்டீங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு முன்னாடி பேசுனவங்க எல்லாருமே பிரிவு பற்றியும் மறக்கிறத பற்றியும் பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பிரிவுங்கிறது மனித வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு பரிணாம வளர்ச்சி. ஸ்கூல் விட்டு பிரிஞ்சால் தான் காலேஜ் வர முடியும், காலேஜ் விட்டு பிரிஞ்சால் தான் நம்ம வேலைக்கு போக முடியும். பிரிவும் மறக்கிறதும் வாழ்க்கையில் தான், மனசை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நாம் இன்று பிரிந்தோம், சந்திப்பதற்கு இன்று மறந்தோம், நினைப்பதற்கு. என்னங்க அட எல்போர்டு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் 4 எல்போர்ட்ல 2 எல்போர்ட் கட்டிட்டேன். நல்ல டெவலப்மெண்ட்ங்க. கீப் இட் அப். இது சொல்றதுக்கு எழுதுற வந்தீங்க? இல்லங்க, உங்க கவிதை ரொம்ப நல்லா இருந்தது. ஆட்டோகிராஃப். ஓ, ஆட்டோகிராஃப்லாம் கேக்குறீங்க? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அடுத்த வருஷமாவது எல்போர்ட் இல்லாம வண்டி விட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஆமா, இப்ப என்ன சொன்ன நீ? அண்ணன் ஆவுடைய பொண்ணு சொன்ன. அண்ணனா? நான் உனக்கு அண்ணன், எனக்கு தம்பி. அதாவது அண்ணன் தம்பி உறவு சொல்லி சொத்துல பங்கு கேட்கலாம் வந்திருக்க, அப்படிதானே? என்னங்க சும்மா தமாஷா சொன்னீங்க? ஆமா, அது ஆவுடைய பையன். யார் பேர் அது? உங்க பேர் தாங்க. என் பேரா? என் பேரை மாத்தி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. இப்ப என் பேரு ஆம் ஸ்டாங். ஆறுயிர் அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களுக்கு 127வது வட்டத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போத்துகிறேன். இது பொன்னாடை, 3 ரூபா வெயிட் கூட கிடையாது. இது பொன்னாடை, இதை போத்துனா எனக்கு பொண்ணு தான் வரும். ஆமா, அது 127வது வட்டம். நம்ம ஊர்ல இருக்குல்ல? அப்படியா? நம்ம ஊர்ல 2 தெரு 1 முட்டு சந்தை தான் இருக்குது. அதுனா 127வது வட்டம். தலையில குடிமை வச்சிருக்குன்னு பூசத்தை பாக்குறியா? வெல்கம் மேம். ரோசா பூ ரவிக்கை காரி. பாத்தீங்களா, ஒரு வயசானவங்க என்ன எப்படி ரிசீவ் பண்றாங்கன்னு.
ஹேர்ஸ்டைல் பாத்தீங்களா? லேட்டஸ்ட் அமெரிக்கன் ஸ்டைலியா லேடி. ஐ லவ் யூ சோ மச் லேடி. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பூமி சோர்படுற தாய். இங்க சண்டை போட வேணாம், அங்க போயிடலாம். என்ன அடிக்க வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கான்? நீ அங்க வாடா, உன்ன வச்சுக்கிறேன். தம்பி, சண்டை எங்க வச்சுக்கலாமா? இதா இங்க வைக்கலாம், இல்லாட்டி இங்க வைக்கலாம், இந்த அங்க வைக்கலாமே. எங்க வேணா வச்சுக்கலாம். ஆனா நம்ம சண்டை மூணாவது உலக போற காரணம் வேணும்னு ஃபீல் பண்றேன். எப்படி? இப்போ நம்ம அடிச்சிட்டோம்னா நம்ம ஊர் அடிச்சுக்கோம், நம்ம ஊர் அடிச்சுட்டா நம்ம மாநில அடிச்சுக்கோம், நம்ம மாநில அடிச்சுட்டோம் நாடு அடிச்சுக்கோம், அப்புறம் நாட்டுக்கு நாட்டு சண்டை தான். இப்ப சொல்லுங்க, இந்த உலக போருக்கு நம்ம தான் காரணமா இருக்கணுமா? தம்பி, என் பொண்டாட்டி புள்ளிங்களாம் காப்பாத்தினே தம்பி. ஒரே வார்த்தையில ஒரு உலக போரையே நிப்பாட்டாரு நம்ம தம்பி. ஆமா, ரெண்டு நாட்டு பிரதமர்கள் இவங்க சந்திச்சு சமாதானமாயி போரை நிறுத்திட்டாங்க. சும்மாறா கொக்கு வரட்டி. டேய், நீ சும்மா இரு, அப்ப நான் வரேன் தம்பி. சரிங்கண்ணா. கடைசி வரைக்கும் ஏன் தோர்த்தனு கேட்கவே இல்லையே. நீங்க சொல்லவே இல்லையே. விவசாயத்துக்கு படிச்சிருக்க, வேலை கொடுங்கன்னு சொல்லி வயல்காட்டுல இருந்து அழுதான் தம்பி. உனக்கு உலக தெரியுமான்னு கேட்டேன், டிராக்டரை வச்சு உழுவேன்னு சொன்னா. கிழக்கால இருக்கிற ஊடான்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்து பாக்குறேன். மேற்கால இருக்கிற அஞ்சு ஏக்கர் பருத்தி காட்டு ஊழ் தள்ளி போட்டு சிரிக்கிறான் தம்பி. இவன் அடிக்காம என்ன பண்ண சொல்றீங்க? இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கலரன் தம்பி. ஏ பாக்குவாண்டி, என்னடா எப்படா ஊருக்கு போவ? திரும்ப உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டானே, அவனை வெறிட்டு போய் சேர்ந்துருவோம். அவனே அது ஒழுங்கா துரத்துப்பிடி. ஏன்டா இப்படி எல்லாம் தப்பு பண்ற? என் மேல தப்பு கிடையாது, சூரிய மேலதான் தப்பு. சூரிய மேலயா? ஆமாண்டா, அந்த ஆள் பாட்டு கிழக்க இருக்க லேண்ட உழுதுட்டு வான்ட்டாரு. எனக்கு கிழக்கு எதுனே தெரியாது. போற போக்குல ஒரு பெருசுகிட்ட கிழக்கு எதுன்னு, சூரியன் எங்க இருக்கோ அதான் கிழக்குனாரு. நேரா போனேன், சூரியன் இருந்துச்சு, கீழே நிலம் இருந்துச்சு, உழுதுட்டேன். அது கரெக்ட் தானே? என்ன சொல்ற நீ இப்படி? சாயந்தரம் டாது சூரியன் மேக்க இருந்திருக்கு, அது தெரியாம கீழே இருந்த பருத்தி கட்ட உழுதுட்டேன். இப்ப சொல்லு, தப்பு யார் மேல? என் மேலயா சூரிய மேலயா? ரெண்டு பேர் மேலயும் இல்ல, தப்பு இல்ல, உங்க அப்பா மேலதான். எங்க அப்பன் பேச்ச மட்டும் எடுக்காத. அவன் அந்த காலத்திலேயே கால மாட்டம் வச்சு பால் வியாபாரம் பார்த்தவன். சரி, எது எப்படியோ, இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். ஏங்க, எல்லாரும் ஊஞ்சல் உட்காந்து யோசனை பண்ணுவாங்க, நீங்க என்ன கீழே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஊஞ்சல் உட்காந்து ஆடுதா, மூளை சேர்ந்து கடக்கிறது ஆடுது, ஒரு யோசனை வர மாட்டேங்குது. அப்படி என்ன யோசனை? இல்ல, பையன் வேற படி முடிச்சுட்டானா, எந்த ஊர் காலேஜில் சேர்த்தலாம், இல்ல எந்த ஊர்ல வேலைக்கு சேர்த்தலாம்னு யோசிக்கிறேன். நல்ல யோசனை பண்ணி வச்சுங்க, நீங்க சும்மா இருங்க. அவன் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் வெளியூருக்கு போனோம், நான் உன்னை யோசனை பண்ணி வச்சிருக்கேன். என்ன? அவன் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப நல்ல யோசனையா இருக்கே. எனக்கு உங்க கையால சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு.
மருமகையால சாப்பிடணும். ஆனா அவ ஒத்துக்கணுமே. நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கீங்க? நீங்க கேட்டா அவ மாட்டேன சொல்ல போறான். கேட்டு பாருங்களே. சரி, ரொம்ப மறந்துட்டேன். கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஏதோ தனியா பேசணும். வாங்க டாடி போலாம். இல்ல இல்ல, நானே இங்க உட்காந்து இங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். உங்க வீடு உங்க சேரு, எங்க வேணாலும் உட்காருங்க. ரெண்டு பேரும் ஒரே ரேஞ்ச். ஒண்ணு இல்லப்பா, காலாகாலத்துல மேல சித்தம் கேட்கணுமே உங்க அம்மா ஆசைப்படுற. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா? உத்தம பாளையம் கரகத்துக்கு சொல்லிவிட்டா வந்து பின்னு பின்னு பின்ன போறானுங்க. ஒரு 1000 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், அட்வான்ஸ் கொடுத்துறேன். உன்ன நான் பின்ன போறேன், பேச போறேன். அது வந்துப்பா, சாயங்காலமான விளக்கேத்துறதுக்கு ஒரு ஏற்பாடுன்னு வைய. இதெல்லாம் ரொம்ப டூ மச் டாடி. ஏன் எங்களுக்கு என்ன கையில குஷ்டமா பிடிச்சிருக்கு? எங்களை ஏற்ற சொன்னா நாங்க ஏத்த மாட்டோமா? இது ஒரு மேட்டர் வந்து பேசிக்கிட்டு பாத்தீங்களா, உங்களுக்கு ஃபீலிங் ஆகுது, அவருக்கு ஆக மாட்டேங்கிட்டு. அப்பா, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது நேரம் கேட்க வேண்டியதானே? ஏன் சுத்தி அழிச்சு பேசுறீங்க? இருக்குல்லப்பா, இந்த காலத்து பசங்க ரொம்ப ஃபாஸ்ட். காலேஜ்ல படிக்கிற பையன், அங்க யாராவது லவ்க்கு பண்ணிக்கலாம் இல்லையா? அதான் கேட்டேன். ஆஹா, எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு! விமலா நம்பர் 10 தேர் முடித்தது. என்னப்பா லவ் பண்ணியா? சச்ச, அது நான் ட்ரை பண்ற பொண்ணு. ஏண்டா ஒரு பொண்ணு வாழ்க்கையோட விளையாடுற? உனக்கு எல்லாம் தேவையா? எப்ப சொல்லு. அப்பா, லவ்க்கு எதுவும் இல்லப்பா. நீங்க எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களோ அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் லவ் பண்றேன். அப்போ பொண்ணு பாக்கலாங்கிற? ஓகே, இனி 24 மணி நேரம் இதே வேலை. கிளம்பிட்டாரு. நீ ஆவுடைப்பன் தானே? டேய், நீ குமரசன் தானே? ஐயோ, ஆவுடைப்பா, நீ பாரின்லாம் போனா கூட எங்களை எல்லாம் மறக்காம பேர்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கடா. ஆவுடைப்பா, எதுக்குடா அடிச்ச? என்கிட்ட பழகுன அப்படின்றதுக்காக தான் முத முறை என் பேரை சொல்லும்போது ஒண்ணு விட்டேன். ரெண்டாவது முறை கூப்பிட்ட பத்தியா, அதுக்குதான் அந்த அடி. ஹூ இஸ் திஸ் லேடி? என்னோட பொண்டாட்டிடா. அப்படியா? இவனை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போகல, இந்த தண்ணியில விழுந்து செத்துருக்கலாமே. நானும் அதாங்க நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. என்ன இருந்தாலும் படிச்சவங்க படிச்சவங்க தான். நான் வேணா வேற ஒரு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கட்டுமா? அவுடையப்பா, ஹே, just for the fun, okay. Take it easy. My name is Armstrong. சரிடா ஆம்ஸ்ட்ராங். என்ன பிடிக்கும் உங்க அப்பாவுக்கு? என்ன பிடிக்கும் வேலைக்காரிக்கு? என்ன தெரிய போகுது? அம்மா, நீ ஏன் வேலைக்காரின் ஃபீல் பண்ற? நம்ம வீட்டு மருமக அப்படின்னு ஃபீல் பண்ண? மருமகளா? நீ கொண்டு வர போற வெள்ளைக்காட்சிக்கு இதெல்லாம் புரியுமாப்பா? அம்மா, வெள்ளக்காரங்க பத்தி பேசாது, சத்தியமா பண்ண. டென்ஷன் ஆடும். அதுங்களுக்கு என்ன தெரியும் சொல்லு? காலையில கல்யாணம் பண்ணிட்டு சாயங்காலம் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அம்மா, தமிழ்நாட்டு பொண்ணுங்களை தான் கலாச்சாரம் பண்பாடு புருஷன் எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது பத்தி தெரியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல எவ்வளவு அழகான பொண்ணு இருக்காங்க. பொண்ணு மாதிரி அவனே அமெரிக்கா வளர்ச்சியை வெட்டிட்டியா? உன் மனசு மாத்திரம் பொண்ணு யாருக்குன்னு? என்னங்க சொல்றீங்க?
இதுக்குள்ள இருக்குப்பா. இல்லையா என்னங்கடா இது, மனசுல பதிவு பண்றானா? இதுல பதிவு பண்ணிருக்க. நீ அமெரிக்கா போனது நல்லதா போச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, நம்ம புரோக்கர் பொண்ணுசாமி இருக்கான். பொண்ணு மட்டும் காட்டு, கருவுல இருந்தாலும் கூப்பிட்டு வந்துருவான். எங்க அப்பன் தான் நான் ஆசைப்பட்டதை செய்யல, உங்க அப்ப நீ ஆசைப்பட்டதை நான் செய்யறேன். அம்மா சரத, இத வந்துட்டேன். உங்க அம்மா யாரும் இல்ல, ஐயா மட்டும்தான். ஐயா போட்டோ கொண்டாந்து இருக்க. பிச்சை எடுத்ததுக்கெல்லாம் எதுக்கு சாமி போட்டோ? பிச்சைக்காரியா? பாக்க நல்லாவே இருக்க. கல்யாணம் ஆயிருச்சா? நம்ம ரேஞ்சுக்கு எங்க சாமி மாப்பிள்ள கிடைக்க போகுது? ரேஞ்சா? ஒரு இன்ஜினியரா பிடிச்சிட்டுமா? பாக்குறதான் பாக்குறீங்க, வீட்டோட மாப்பிளையா பாருங்க. வீட்டோட என்ன, ரோட்டோரமாவே பாத்துறேன். சரி வரேன் சாமி. அப்ப கமிஷன் ஒழுங்கா பாக்கணும். புரோக்கரே, இவரு கூட எனக்கு ஓகேதான். ஐயா வாங்க. நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க, கையு ஓடல கால் கை நிறைய சில்லற வச்சிருந்தா எப்படி ஓடு? பாக்கெட்ல ஓடுதுன்னு பிச்சைக்காரியோட பிச்சை எடுக்கிறியா? இது கமிஷன். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணும். ஐயா உங்க குடும்பத்துக்கு பொண்ணு? என் குடும்பத்தை பத்தி உனக்கே நல்லா தெரியும் ஐயா. என் சம்சார வகையில பொண்ணு கேட்டோம்னு வையே, நிச்சயமா அவங்க எல்லாம் என்ன தப்பா பேசுவாங்க. அதையும் பொண்டாடினால தாய்க்க முடியாது. என் வகையில பொண்ணு பார்த்தேன்னு வையே, எப்படி என் சம்சாரத்தை அவங்க தப்பா பேசுவாங்க? அதை என்னால தாய்க்க முடியாது. எங்க ரெண்டு பேர்த்து யாராவது தப்பா பேசிட்டா அதை என் பையனால பொறுத்துக்கவே முடியாது. அதனாலதான் நான் உன்ன தேடி வந்தேன். கவலைப்படாதீங்க, உங்க ரெண்டு வகையிலும் இல்லாத நல்ல பொண்ணா பார்த்து நான் கொண்டாறேன். அப்புறம் எந்த குடும்பமா இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம குடும்பத்தை பத்தி விலாவாரியே சொல்லி போடணும். ஏன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையா? புரியுதா? நான் புரியுது. இந்த ஃபேமிலி போட்டோ. ஃபேமிலி போட்டோ எதுக்கு? அட, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா போதுமா? சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு எங்க பிடிக்கும்? அதுக்கு தான். அப்புறம் என் வீட்டுக்கு வர போறது மருமகள்ல மக, அந்த மாதிரி தேடி பிடிக்கணும். அதுவும் தேடி கண்டுபிடிச்சிடலாங்க. கவலை விடுங்க, எனக்கு சேர வேண்டிய சில்லற. சில்லறையா? ஐயா பிச்சைக்காரியோட சேர்ந்து ஏயா சில்லற சில்லறைங்க. இந்த வச்சுக்க. 500 ரூபாயா? சில்லற இல்லைங்களா? அட, ஏன் சில்லற சில்லற உயிர் எடுக்கிற? நீயே வச்சுக்க. இது பாரு, இன்னையில இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன். என் பையன் கல்யாண செலவு எதுவா இருந்தாலும் 500 ரூபாய்க்கு மேலதான், அது கம்மியா கிடையவே கிடையாது. கல்யாண புரோக்கர் வர சொன்னேன்னு சொன்னீங்களே, எங்கெங்க அந்த ஆளை காணோம்? வந்துருவாண்டியவன். இந்த கல்யாண புரோக்கர் பொண்ணுச்சாமியை வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? எம்பி தேர்தல்ல ஒரு சீட் வேணும். அடவாயா, கல்யாண விஷயமா தான் வர சொன்னேன். பையன் போட்டோ எடுத்துக்கொண்டா போடி மந்திரி சுட்ட பண்ணிக்கிற பையன் வரேன். அதாவது என் பையன் வெள்ளக்கார பொண்ணதான் கல்யாணம் பண்ணலாம்னு இருந்தான். சரிங்க. ஆனா நல்ல வேலையா ஒரு தமிழ்நாட்டு பொண்ணை விரும்பிட்டான். அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்கத்தான் உன்ன வர சொன்னேன். என்ன, கருவுல இருக்கிற பொம்பளை குழந்தைய கூட உனக்கு தெரியுமே? எனக்கு தெரியாத கல்யாண பொண்ணு சவுத் இந்தியாவிலே கிடையாது. அந்த பொண்ணு எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு தர்றேன். நம்முடைய குளமும் அந்த பொண்ணுடைய. நீ ஏன் குளத்துல போய் கால விடுற? அது இல்லைங்க, குளம் கோத்தம் தெரியாம. நீ கோத்துறோம் சொல்றது என் காதுல தோத்துறோம்னு. நமக்கு தோல்வியே கிடையாதுயா, மைய ஆசைதான் முக்கியம். அப்ப போட்டோ கொடுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? போட்டோ காட்டுறதுலாம் அந்த காலையா? உனக்கு நான் படமே காட்டுறேன், உட்காரு. ஐயா உங்க முன்னாடியா? அது தெரிஞ்சுதான் சொல்றேன், சைட்ல உட்காரு. சரி. இவ நம்ம சாமிநாதன் பொண்ணு, இவளுக்கு கல்யாணமே ஒரு வாராச்சு. நம்ம காமாச்சி புருஷன் இவளை விட்டு ஓடி போய் ஒரு மாசம் ஆகுதுங்க. என்ன நம்ம தம்பி எல்லாம் கல்யாணமாக பொண்ணாவே பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த சொத்த சொல்லையெல்லாம் நீ சொல்லாத, நான் என் மருமகளை காட்டுறேன். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நீ சொல்லு. சரிங்க. டாடி, திஸ் இஸ் தி கர்ல், திஸ் இஸ் தி கர்ல். இவதான், இவதான். இதுதான் யாருன்னு தெரியல. ஏயோ, ஓடினது நின்னதெல்லாம் சொல்லிட்டு இருந்த, இப்ப என் மருமகளை காட்டும் தெரியலன்னு சொல்ற? நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க. கண்டுபிடிக்கல, நீ தான் கவலை பண்ண. சரிங்க. பாரு, நேரா பொண்ணு வீட்டுக்கு போய் நம்ம பையன் ரொம்ப விரும்புறான்னு சொல்லி, குடும்ப பெருமையெல்லாம் எடுத்து சொல்லி, எப்படியாவது இந்த பொண்ணை மருமகளை ஆக்குற. கவலை விடுங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடறேன். பையனுடைய போட்டோ. அடே மீனாட்சி, போட்டோ எடுத்துருவாடி. வந்துட்டேங்க, எப்போ அவசரம் தான். அடே வா, இந்தாங்க. ஏன் அதை வேணாம்னு சொல்ற? ஐயா குடிமை வச்சிருக்கிறான், பொண்ணு பார்த்துட்டு வேண்டான்னு வச்சுருக்கோம். இதை எடுத்துக்கிறேன். இது எங்க ஃபேமிலி போட்டோ பரவாயில்லையா? ஃபேமிலி போட்டோ வாங்குறது தான் இந்த பொண்ணுச்சாமியுடைய ஸ்டைல். ஓ, ஸ்டைலா இருக்கலாம். குடும்ப போட்டோ எடுத்துட்டு போற, பையனையும் சீக்கிரமா குடும்பத்தை நாக்கு முடிச்சிடறேன். வரட்டுங்களா? மாப்பிள்ளைய வரட்டுமா? யோ வெளி வேஷ்டி,
வரக்கூடாது? யோ, வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்க போங்க. இந்த எல்போடு மாட்டின ஸ்கூட்டர்ல ஒரு பொண்ணு போகுது, அது யாரு? அந்த பொண்ணையா கேக்குறேன்? யோ, செங்கோட இல்ல, அவர் பேத்தியா, ஜாக்கிரத. ஓ, அப்போ சிதம்பரமும் செங்கோடனும் ஒரே ஜாதி. பத்த வேலை ஈஸியா பிடிச்சு போச்சு. கமிஷன் கன்ஃபார்ம்டு. ஐயா வணக்கங்க. யார நீ? திறந்து வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டேன். என் பேர் பொண்ணுச்சாமிங்க. பெரிய குளத்தை சேர்ந்த கல்யாண புரோக்கருங்க. அதுக்கு என்ன? இது நம்ம ஊருக்கு பக்கத்துல சிதம்பரம்னு ஒருத்தர், அவருக்கு ஒரே மகன். அந்த பையன் உங்க பேத்தி தான் கல்யாணம் பண்ணி. உங்க பாரியுடைய அர்த்தம் எனக்கு புரியுதுங்க. அவரும் உங்க இனத்தை சேர்ந்தவர் தான். வசதியிலும் சரி, கௌரவத்திலும் சரி, உங்க மாதிரியே பாரம்பரியம் மிக்க குடும்பங்க. உங்க இனத்திலேயே இப்படி ஒரு நல்ல வரம் கிடைக்கிறது கஷ்டங்க. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. எதுக்கு பையனுடைய குடும்ப போட்டோவை இங்க வச்சுட்டு போறேங்க. நாளைக்கு வரங்கய்யா, நல்ல பதிலா சொல்லுங்க. புரோக்கர் சொல்றத பார்த்தா நம்ம கவிதாக்கிய தடமை தான் தெரியுது. மாமா. என்ன மாப்பிள்ள? ஒண்ணு இல்ல, புரோக்கர் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பைய வேற நம்ம சாதிக்கார பையன் சொல்றாரு, இடம் வேற நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அதனால பேசி முடிச்சிடலாமே. நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, நீ முடிவு பண்ணிட்டியா? சரி, மாப்பிள்ள போட்டோவை பார்த்து வைப்பா. மாப்பிள்ள லட்சணமா தான் இருக்காரு, நல்ல வெளிநாட்டுக்கார மாதிரி. எனக்கு பிடிச்சிருக்கு, கொண்டு போய் காட்டு. மாப்பிள்ள போட்டோவா? நான் பாக்குற கொண்டாங்க அண்ணி. நான் நீங்களே முடிவு பண்ணிட்டு முடிவு பண்ணுவேன். போட்டோ கொடுங்க. எனக்கு சந்திப்பதற்கு இன்று மறந்தோம், நினைப்பதற்கு கவிதா. மாப்பிள்ள பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அப்பாக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா சரி, சந்தோஷம்தான். பூபதி. அப்பா, இந்த புரோக்கர் மாப்பிள்ள குடும்பத்தை பத்தி சொன்னா, அட்ரஸ் கொடுக்கலையே. சரவணன் சன்னாப் சிதம்பரம் வடுகப்பட்டி பெரிய குளம்தாலு. இதோ இருக்கு அட்ரஸ். வர 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வர சொல்லி ஒரு லெட்டர் போட்டுரு. அப்படியே கவிதா போட்டோவையும் அனுப்பிவே. சரிப்பா. என்ன கவிதா, மாப்பிள்ளைக்கு உன் போட்டோ அனுப்பி வைக்கட்டுமா? போய் பச்சை போயிட்டு கிடைச்சு அனுப்பி விடுங்க. வெக்கத்தை பாடுற. என்னங்க உங்க வீட்டுல திருட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? அடியே கத்துற, என் பொண்டாடி காதல் விழுந்தா 3 நாள் சாப்பாடு கட்டு, தெரியுமா? சரி சரி, உங்களுக்கு ரீஸ் தபால் வந்திருக்கு. முருகேஷ், அவர் எங்க? அவர் எங்க திருட்டு தம்மா அடிச்சிட்டு இருப்பாருமா? ஆள் இல்லாத நேரத்தில் கோல் சொல்லிட்டு இருக்கேன். நான் இடம் திருட்டு அடிக்கணும். இப்ப நான் பண்ணிருக்கிற காரியத்துக்கு ஹாலிலேயே தைரிய முகம் தம் அடிப்பு, தெரியுமா? இல்ல, பையனுக்கு பொருத்தமான பொண்ணு பார்க்க சொன்ன புரோக்கர் போட்டோ அனுப்பிச்சிருக்காரு. 18ஆம் தேதி வர சொல்லி லெட்டர் வர போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாத்துக்கிருக்கீங்க. பையங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. சரவணா, இந்த போட்டோ பாரு. இல்லம்மா, நீங்க ரெண்டு பேர் பார்த்தாலே போதும். பாத்துருப்பா. Jum jum tak tak a jum jum tak jum jum tak jum jum tak jum jum tak tak a jum jum tak
சின்ன வெண்ணிலவே என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் ஜீன்ஸ் மன்னரடி என் அண்ணன் தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் நிலவே நீங்கிறாரே அழகு மகள் மேனியில் கண்டேன் ஆஸ் தாமரை அங்கம் அங்கம் தாமரையே தலையணையானா சாய்ந்து கொள்ளுவேன் நான் கொஞ்சம் உன் பாதம் மலரிய பாதைகள் எல்லாம் எந்த நாவியே தங்கும் தங்கும் என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் சின்ன வெண்ணிலவே என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் வெள்ளம் எங்கே உள்ளது என்று வெள்ளம் அறியாதா இன்பம் எங்கே உள்ளது என்று கைகள் அறியாதா ஐயோ இந்த பெண்ணுக்கு இந்த ஆசை கிடையாதா ஆலிங்கலம் செய்திருந்தோரு அள்ளி உடையாதா நீ எந்த மேடை அல்லவா நான் உந்த நாடை அல்லவா இன்றோடு மின்சார தாயி கண்மூடி சாய்ந்து கை சேருந்தாரல்லவா தனிமையின் பொருளையாயின் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் சின்ன வெண்ணிலவே என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் சின்ன வெண்ணிலவே என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் ஜீன்ஸ் மன்னரனே என் கண்ணம் தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் நிலாவே நீங்கிடாதே அழகு மகள் மேனி கண்டேன் ஆசை தாமரை அங்கம் அங்கம் தாமரையே தலையணையா நான் சாய்ந்து கொள்ளுவேன் நான் கொஞ்சம் உன் பாதம் மலரிய பாதைகள் எல்லாம் எந்த நாவியே தங்கும் தங்கும் என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் சின்ன வெண்ணிலவே என் மார்பை தொட்டுக்கொள் கட்டிக்கொள் முத்தத்தின் கலை கற்றுக்கொள் வணக்கம் ஐயா. அடே வாப்பா, மாப்பிள்ளையுடைய போட்டோ கொடுத்திருந்தேன், உங்ககிட்ட இருந்து பதிலே ஒண்ணும் வரலீங்களே. மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை விட உங்க அப்பா அம்மாவையும் பிடிச்சிருக்கு. வர 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வர சொல்லி லெட்டர் போட்டிருந்தேன், அது போய் சேர்ந்துச்சானு தெரியல. அதனால நீ நேர போய் அவங்கள வர 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வர சொல்லு. சரிங்க, நான் சொல்லிடுறேன், பாத்துக்கலையா? சரி 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 சரி. ஐயா வணக்கம். வணக்கம் இருக்கட்டும், பொண்ணை பாத்தியா, யார் என்னன்னு விசாரிச்சியா, சொல்லிய ஐயா.
நீங்க சொன்ன மாதிரி பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். வர 18 தேதி உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. பொண்ணு வேற யாரும் இல்ல, பொண்ணு வாரம் கொட்ட செங்கோடன் பேத்தி. பொண்ணு விட்டு டீடைல்ஸ். அன்னைக்கு என்னால வர முடியாதுங்க, வெளியூர் போறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல அந்த பொண்ணுக்கு எங்க பையன பிடிச்சிருக்கா இல்லையா அத சொல்லுங்க. என்னங்க அதே, நம்ம தம்பிய பொண்ணுக்கு பிடிக்காம போயிருமா? போட்டோவை பார்த்த உடனே ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? ஏங்க, எல்லா வீட்லயும் வெளியே கிளம்ப போகும்போது பொம்பளை தான் லேட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல என்ன தலைக்கீழா இருக்கு? இல்ல இல்ல, பையனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், பொண்ணு வீட்டுல ஏஜ் குரூப் பொம்பளை இருப்பாங்க இல்லையா? இதனால மூஞ்சு பாருமா மாறாது இல்ல. அப்ப எதுக்கு இதெல்லாம்? பொண்ணு வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வாங்க. அப்பா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுலப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மோனே, பொண்ணு பார்க்க போறமே சீர்வரிசை தட்டில் எடுத்துட்டு போறதா கூடையில் எடுத்துட்டு போறதான்னு பேசிட்டு இருந்தேன். பொண்ணு பார்க்க போறப்ப ஒண்ணு கொண்டு போ தேவையில்லை, நிச்சயதார்த்தத்துக்கு தான் அதெல்லாம் தேவைன்னு சொல்றே, கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க இப்படியே பேசுறது வச்சுங்களே, பொண்ணு வீட்டுக்காரங்க தேதியை மாத்திடுவாங்க. வாங்க. ஆமா, ஒண்ணு பொண்ணு பார்க்க வரும்போது ஏதோ கொண்டு ஒண்ணு கொண்டு வரல. வாங்க வாங்க. எதுக்குதான் இந்த இறக்கம் போ? ஏய், இது சீட்டு கல்ல வச்சா மாப்பிள்ள உட்காரும் போது பட படன்னு வெடிக்கும்ல, எல்லாம் சிரிப்பாங்கல்ல, நம்மளுக்கும் ஜாலியா தானே இருக்கும். மாப்பிள்ள அதுல உட்காருவாரா இதுல உட்காருவாரா தெரியாம எப்படிதான் வைக்க போற? ரெண்டுலயும் வச்சா போச்சு. சரி புடி. பொண்ணு வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டு அந்தஸ்தை பாக்கிறதுக்காக பொண்ணு சைட்லயும் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொண்ணுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. பொண்ணு பாக்கறதுக்கு எவ்வளவு பேருக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா கல்யாணத்தை அசத்த மாட்டாங்க. எதுக்கும் ஒரு வழக்கு போட்டு ஒவ்வொரு நாள் யூஸ் ஆகும். வணக்கம். வணக்கம் வணக்கம் பார்த்து வர்றது இல்லைங்களா? மேல பாத்துட்டே வந்தேன்னா கீழே தடிக்கடிச்சு நேரத்துல காப்பா. நம்மளுக்குல என்னங்க பூபதி, பொண்ணு வீட பாக்குறதுக்கு மாப்பிள்ள வீட்டுல இவ்வளவு பேர் வராங்களே? ஒரு படையே வருதுப்பா. ஆமா, புரோக்கர் சொன்ன மாதிரி மாப்பிள்ள வீடு பெரிய இடம் தான். என் பேத்தி ரொம்ப கொடுத்து வச்ச. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வாங்கம்மா வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. புரோக்கர் உங்களை பத்தி எல்லாருமே சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள அப்பாவை போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப இளமையா இருக்காரு. மாப்பிள்ளோட அப்பா விடுங்க, மாப்பிள்ளைய போட்டோல பாக்குறத விட நேர்ல பார்த்த பிரமாதமா இருக்காரு. வாங்க வாங்க எல்லாரும் உள்ள. வாங்க வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம். உட்காருங்க. பாடி உட்காரு. நாலு பேருக்கு இடம் பார்த்தோம். அப்பள என்ன மாப்பிள, நின்ன ஊர்ல நான் வந்திருக்கீங்க, உட்காருங்க மாப்பிள உட்காருங்க. அது ஒண்ணு இல்லைங்க, மாப்பிள்ள உட்கார்ற சேர்ல பசங்க எருக்கும்பு வச்சிருக்காங்க, அதான் இந்த சவுண்ட். இங்க பாருங்க, மாப்பிள்ளைய என் பேத்திக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதை விட என் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இது எங்க குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணம். நீங்க என்ன வரதட்சணை எதிர்பார்க்கறீங்களோ அதை விட ஜாஸ்தியாவே போட்டு அனுப்புறோம். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு வந்துங்க. என்ன நீங்க வேற, மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அப்புறம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா, அதை விட்டு வரதட்சணை அதெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன சொல்றீங்க? கரெக்டுங்க, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. என்னங்க நீங்க, நம்மளே பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை பார்க்க தானே மாப்பிள்ளை வந்திருக்காரு, பொண்ணை வர சொல்லுங்க. இதுக்கு தாங்க எங்க போனாலும் பொண்டாட்டி கூட்டு போகணுங்கிறது, வந்த காரியத்தை எவ்வளவு நாசுக்கா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? இவ நினைச்சா அவங்க சொல்லிட்டாங்க. ஆமாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி பொண்ணை கூட்டு வந்துருங்க. பார்வதி, பொண்ணை கூட்டு வா. Thank you.
பொண்ணு கூட. என்ன எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? என்ன அப்படி கேட்டுப்பிட்டீங்க? கேலண்டர்ல ஒரு மகாலட்சுமி மாதிரி இருக்கு, அப்புறம் பொண்ணு பிடிக்காம இருக்குமா? என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க? நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அதெல்லாம் டக்கு டக்கு நீங்க சொல்லுங்க. நான் கொஞ்சம் முந்திக்குவேன். அப்புறம் என்னங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தம் வச்சுக்குவோம். கொண்டா வர ஆவணி மாசம் 25ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம். உங்க சொந்தம் எங்க சொந்தம்னு நிறைய பேர் வருவாங்க, அதனால திருக்கோயில் கல்யாண மண்டபத்திலேயே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சம்மதம் தானே? சம்மதம் தான். நிச்சயம் பண்றதுன்னு முடிவாயிடுச்சு, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். நல்ல கேள்வி கேட்டு போங்க. ஏ சாப்பாட்டை போய் போச்சுங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி எல்லாரும் இருந்து சாப்பிட்டு தான் போக போறேன். என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க? சாப்பிடும் போது வாயை திறக்கலாம் தான். அப்புறம் என்ன இன்னும் பேச்சு? சரிப்பா, என்ன சம்மதி உட்காந்துட்டே இருக்கீங்க? வாங்க சாப்பிடுவோம். வாங்க எந்திரிங்க. வாங்க மாப்பிள்ளை விட நீங்க வைக்க போடுறீங்க. அங்க எங்க போறீங்க? அந்த ரூம் புள்ள இந்த பக்கம் வாங்க. வாங்க ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்கு. ஆமா போங்க. வாங்கம்மா. எப்படியோ வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நல்லா சொன்னீங்க. கூட்டு குடும்பமா இருக்கிற இடத்துல பொண்ணை கொடுத்தா பொண்ணை எப்படி நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ள வீட்டுக்கு ஒரே பையன், இங்க பொண்ணை கொடுத்தா மருமக மாதிரி இல்லாம மக மாதிரி நடத்துவாங்கிற நம்பிக்கையில தான் இங்க பொண்ணை கொடுக்கறதுக்கே சம்மதிச்சோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்சிருக்கு. சம்பந்தி. என்ன சம்பந்தி? கல்யாண புரோக்கர் எங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் உங்ககிட்ட சொன்னார் இல்லைங்களா? எல்லாரும் சொல்லிட்டாரு. அதுக்கு என்னப்பா? இல்ல இல்ல, அதை பத்தி ஒண்ணு இல்ல. உங்க சொந்த பந்தத்திலேயே நல்ல வசதியான அழகான மாப்பிள்ளைய நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க என் பையனுக்கு பொண்ணை கொடுக்கும்போது நாளைக்கு அவங்களாம் உங்களை தப்பா பேசக்கூடாது இல்லைங்களா? தப்பா சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. சொந்தத்துல பார்த்து பிடிக்காத மாப்பிள்ளைய கட்டி வச்சு மூணாவது நாளே மூக்க சிந்திட்டு வந்து நிக்கிறத விட அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பெரியவங்களோட கடமை. சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா. அட சாப்பிடுங்க சம்பந்தி. என்ன பண்ணலாம்? இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது? நகை நட்டு வாங்கணும், நமக்கு செருப்பு வேற எடுக்கணும். அடடா ஏன்பா, இதெல்லாம் ஒரு நல்ல டாக்டர் வச்சு பாக்குறது இல்லையா? ரொம்ப முத்த விட்டிய. ஹலோ, இது என்னோட மேனரிசம். அப்படின்னா வச்சுக்க. பை தி வே, ஐ அம் சக்தி, மாப்பிள்ளை சரவணனோட உயிர் தோழன். ஹலோ, இது முருகேஷ். சுருக்கமா கேஸ்னு. ஹாய், மை நேம் இஸ் முனியாண்டி. அத பத்திலாம் எங்களுக்கு அக்கறை இல்லடா. பொண்ணு வீட்டுக்கு நீ யாரு? மாமனா இல்ல, மச்சானா இல்ல, அண்ணனா இல்ல, தம்பியா இல்ல? இவங்கிட்ட பேசின டைமே வேஸ்ட். டேய், இந்த வீட்ல நீ யாரா? ஹலோ, இந்த வீட்டு கெல்ஃபுல்லா இருக்கேனா? அட போ, எடுபடிங்கறத எவ்வளவு கெடுபடியா சொல்றான் பாரு. சரி அதை விடு. ஏன்பா, பொண்ணு வீட்டுல நீங்க என்ன போடுவீங்க? விருப்பப்பட்ட ஒத்தச்சடை இல்லைன்னா ரெட்டச்சடை போட்டு அனுப்புவோம். எவ்வளவு நக்கலா பேசுறான் பாத்தியா? பதட்டப்படாத, இங்க வேணாம், கல்யாணம் நின்றும் அடுத்த மாரியம்மன் கோவில் திருநாள உன வச்சுக்குவோம். வா. டேய், இவ்வளவு நேரம் விட்டு கோளாரா பேசினீங்களே, மாப்பிள்ளை வீட்டுல என்ன போடுவீங்க? மாப்பிள்ளை வீட்டுல எதுவும் போட மாட்டாங்க, நாங்க தான் போடுவோம். என்ன போடுவீங்க? சாயந்தரம் ஆனா நான் ஓல்டு மார்க் ரம் போடுவேன், அவன் நெப்போலியன் பிராண்டி போடுவான், தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் துண்டுகளை வச்சுக்குவோம். அந்த நேரத்துல நீ வந்தேனா மிச்ச மீதி எலும்பு துண்டா உனக்கு போடுவோம். பாத்தியாடா கொக்கு, 2 மீட்டர் தோல், 4 கிலோ எலும்பு வச்சு எல்லாருக்கிட்டையும் பிலிம் காட்டிக்கிட்டு இருக்கான். தள்ளு, யாரு இந்த உருளைக்கிழங்கு பொரியல வச்சது? அவங்க. ஏய், கேஸ் ப்ராப்ளம் வரும் தெரியும்ல? யாரு இந்த வாழைக்க பொரியல வச்சது? அவங்க. உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல? உன்னுடைய எதிர்காலம் கஞ்சிதான? டாடி, மம்மி.
ராஜா சரவணா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கண்ணா? ரெண்டு லவர்ஸ் பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. லவர்ஸ் பேசுறீங்களா? எங்க தூரத்துல ஒரு பெருசு தண்ணி அடிச்சு தூங்குது, அதை தவிர இந்த ஏரியாவில கண்ணு கட்டின வரைக்கும் மனுஷன் நடமாட்டமே இல்லையடா. நீ என்ன லவர்ஸ்ங்கற? ஏய் இங்க பாருடா. எது இந்த ரோஜா செடி உன் லவ்வரா? ஏய் மரியாதை இல்லாம ரோஜா செடின்னு சொல்லாத, இவ கவிதாடா. இது கவிதாவா? அத்தை நீங்க இப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க, முந்திக்கு ஒரு சொத்து பெருத்துட்டீங்களே அத்தை. ஏய் உனக்கு என்னடா ஆச்சு, முருங்கை மரத்து போய் அத்தைன்ற? நீ மட்டும் ரோஜா செடியை பார்த்து கவிதாங்கிற? உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா? அது இல்லடா, கவிதாவை பொண்ணு பார்த்துட்டு வந்ததுல இருந்து நான் பாக்குற எல்லா பொருளுமே அவதான் தெரியுது. தட் மீன்ஸ் லவ். ஆமாடா ஆமாடா. இது வரைக்கும் எங்க அப்பா அம்மா எனக்கு எல்லாமே நல்லதாண்டா பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு நல்ல மனைவி மட்டும் இல்ல, ஆமாடா ஒரு நல்ல காதலியும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. நீ என்னடா நினைக்கிற? உங்க அப்பா அம்மா பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் நினைக்கிறேன், ஆனா இருந்தாலும் உள்ளூருக்குள்ள நீ செடி கொடி மரங்களோட பேசிக்கிட்டு பார்த்தா ஊர் ஒண்ண தப்பா நினைக்குமோன்னு நினைக்கிறேன். சக்தி 30 கிலோமீட்டர் தூரத்துல அந்த பொண்ணே இருக்குதே, இப்ப நான் என்ன பண்ணணும்ன்ற? அண்ணி எப்ப பார்க்க போறோம்? நல்ல ஐடியாடா. கல்யாண பொண்ணுக்கு ரூம்ல ஏசி வந்து என்ன பண்ண? ஏசி ரூம்னு கேட்டுக்கிட்டு ஏசி தானே இந்த இடத்து பூரா ஏசி ஆக்கிற ஓடி ஆடி விளையாடு. எங்க காணா நீங்க பொண்ணு பார்க்க போனன்னைக்கு என்னால வர முடியல, மதுரை வரைக்கும் ஒரு வேலையா போயிருந்தேன். ஆமா பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? என்ன பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். நிச்சயத்தை தேங்கிய குறிச்சிட்டு வந்திருக்கேன். என் பேர் பட்ட இடையா, ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க ஐயா. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நாங்க போன உடனே தனியா எங்களை கூட்டு போய் ஸ்பெஷல்லா கவனிச்சாங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்திருந்தாங்க, அவங்க கூட்டத்துல கூட்டு போய் கவனிச்சாங்கன்னு வச்சுக்க. ரொம்ப நல்ல இடையா. இந்த புரோக்கர் கமிஷன் தரணும். 10. என்னங்க நீங்க, நம்ம வீட்டுல நடக்கிற முத கல்யாணம் இதுக்கு போய் எண்ணிட்டு இருக்கீங்களே? இந்தாங்க புடிங்க. என்ன யோசிக்கிறீங்க? கல்யாணத்து அன்னைக்கு இந்த கார் உங்களுக்கு பிரசன்டேஷன். ஓகே ஐயா. அதான் எனக்கு தெரியுமா, உனக்கு ஓட்ட தெரியாதுன்னு டிரைவரோட அனுப்புறேன். ஐயா தாலி கட்டி முடிச்ச பிறகு 5 ஏக்கர்ல உங்களுக்கு சொந்தம். என்ன டாக்? ஓகே உங்க குடும்பம் வாழ்க, உங்க குலம் வாழ்க, உங்க பொருள் வாழ்க. குடிஞ்சு எதை ஏத்தேடுற? எழுந்திருப்பா. அல்லகை கூப்பிட்டு எங்க தம்பி? கிரிக்கெட், வாலிபால். வாலிபால் அதே பால். எல்லா பால் ஒரே கிரவுண்ட் இல்லையா? எதுப்பா கை குட்ட வேர்க்கும்ல? எதுக்கு கோம்பு கலையும்ல? கலைஞ்ச சீவிங்க, வேர்த்த தொடச்சுங்க, கேம் மட்டும் நல்லா விளையாடுங்க. அப்புறம் போய் இறங்கணும்னா எதுக்கு வந்தீங்க? பொண்ணு வீட்டுல கேட்பாங்க, பதில் நல்லா யோசிச்சு போங்க. போட. ஆமா இவங்க எங்க போறாங்க? எங்க போவானுங்க? அந்த காலத்துல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பானை நிறைய தண்ணி இருந்தாலும் எடுத்து கீழே ஊத்திட்டு தண்ணி எடுக்கிற சாக்கில் என்ன பார்க்க வருதுல்ல, அப்படி ஒரு மேட்டரா போறானுங்க. பின்னாடியே சக்தி நில் சுவாமி கிழப்பார் பார்த்தேன்.
கால் வைக்கலாமா வேண்டாமா? நீ பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உனக்கு உட்கார்ற இடத்துல எருக்கம்பு வச்ச ஃபேமிலி இது. நீ என்ன ஃபீல் பண்ற? இது விவரமான ஃபேமிலி மட்டும் இல்ல, விலங்கமான ஃபேமிலி கூட. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து தான் வைக்கணும். அடிக்கடி தாத்தா வராறான், இம்சியா போச்சு பாக்கணும்னு அட அதான் கூட்டு வந்தேன். போயிட்டாரு? போயிட்டாரா? ஐயோ தோட்டத்துக்கு போயிருக்காருன்னு சொன்னேன். சீக்கிரம் போய் டைல் எடுத்துக்கோமா. அவருக்கு தடவி விடுங்க. நல்லவேளை உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஆயிட்டா அது அபசகுனம்னு சொல்லுவாங்க. ஆமா, யூ ஆர் ரைட். நோ நோ, இட்ஸ் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணும் ஆகல. அட, நீங்க இப்படி தான் சொல்வீங்க. வாங்க. கம் ஆன். பெட் இருக்கு, வாங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல சார். என்னங்க பேசுறீங்க? கவிதாவை சொன்ன பிறகு எப்படிங்க நல்லா மறுக்க முடியும்? கரெக்ட் கரெக்ட். அவங்களே சொன்ன பிறகு மறுக்கிறது அவ்வளவு நாகரிகமா இருக்காரு. என்ன இந்தாங்க. இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் ஆகல சார். ஏங்க, நீங்க விழுந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திரும்புங்க. ஏன் சார்? கவிதாவை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? உங்க வீட்டு பொண்ணு, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணுனே முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் சார் நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, சைலண்டா இருக்கீங்க. நான் என்ன சார் சொல்றது? இடுப்புல ஒரு சின்ன அடியின உடனே ஆயின்மெண்ட் கொடுத்து போய் தேய்ச்சிக்கிங்கன்னு சொல்லிச்சுன்னா அன்புக்கு இதை விட என்ன சார் உதாரணம் இருக்க முடியும்? ஏன் சார் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் நானும் நினைக்கிறேன். சரி சார், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அவர் ரெஸ்டா? நம்ம கல்யாணம் சம்பந்தமா ஏகப்பட்ட வேலை என் தலைமையில இருக்கு சார். இருந்தாலும் என் மேல காட்டின அன்புக்கு ரொம்ப நன்றி சார். சார், சின்ன விஷயத்து போய் பெரிய பெரிய வதை பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொந்தமா ஆயிட்டோம், நாளைக்கு ஏதோ ஒண்ணுன்னா இதே மாதிரி உதவி பண்ண மாட்டீங்களா? உதவியா? நீங்க வந்த நேரம் பார்த்து பசங்க விளையாட்டுத்தனமா கேழ்வர கீழே கொட்டிட்டாங்க. இல்ல இல்ல, நானும் விளையாட்டு தான் விழுந்தேன். நான் வரேன். அடிக்கடி வர. அடிக்கடி வரத பத்தி ஒண்ணும் இல்ல, ஆனா அடிபடாம மட்டும் வாங்க. டேய், நான் தாத்தா கிட்ட பேசணும். ஐயோ, எங்க ஆரம்பிச்சான், இவனுக்கு என்ன சொல்ல போறீங்க? கவிதா, மாப்பிள்ளை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போமா? சரிங்க. நானும் வருவேன். எங்க இதெல்லாம் கட்டி வைக்கிறது இல்லையா? வாட பாத்து. சரணா, கவிதா அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது பேச போறியா? சக்தி, ஏண்டா தேவாங்க என் செருப்பை கொஞ்சம் வச்சுக்கிறியா? ஷட் அப். என்ன பேச்சு பேசுதுங்க? ஏன் பாப்பா, நீ பெரிய பொண்ணு ஆகணும். என்ன ஆவ? பெரிய பைசா ஹோட்டல்ல கட்டி அதுல கேபரி ஆட போறியா? பச்சை பேடு பேசுற பேச்சாடு. அவங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்ச விளக்குமாறு பிஞ்சு போயிரும் பாத்துக்க. விளக்குமாறு பிஞ்சா எனக்கு என்னடா குரங்கு? மாப்பிள்ள, இவன் சொல்லி வைங்க, சீர்லாம் பேசி திராவேன். ஆமா, இவன் கிட்ட பேசுறதுக்கு சீர்லாம் வச்சு பேசுவாங்க. டேய் சும்மா ரா, அட்மாஸ்பியர் சரியில்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஏய் ஏய், என்ன ஏன் பிராடி பிடிச்சி இருக்கீங்க? நீ ஏன் கூட போற? எங்க அக்காவ சைட் அடிக்க தானே மாமா வந்திருக்காரு. அது எப்படி உனக்கு தெரியும்? அக்கா சொல்லிட்டாங்க. அக்காவ இதெல்லாம் சொல்லுதா? அது அக்கா இல்லடிமா, பக்கா. ஏய், எங்க அக்கா மாமா கிட்ட எப்படி பேசணும் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அந்த மாமா ட்ரைனிங் எடுத்திருக்காரா? அதுக்கு என்ன மூக்குள்ள வரல விட? அவன் யாரு? என் சிஷ்யன். அவனை நான் என்னமா தேத்தி அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப பாரு, கபீரை நடையிலேயே சும்மா வெளுத்து வாங்க போறான். கபி, கபி கூப்பிடலாங்க. உங்க வயல்ல எந்த யூரியா போடுறீங்க?
அது எங்க தாத்தா தான் கேக்கணும். ஆவ் அது சரி. உங்க வயல்ல நெல் போடுறீங்களா இல்ல கரும்பு போடுறீங்களா? வேர் கள்ள தான் போடுறோம். ஐயோ ஒரு முக்கியமான விஷயம், இந்த பூச்சி மழையில எப்ப அடிப்பீங்க? ராத்திரி 12 மணிக்கு தான். கரெக்ட், அப்பதான் குக்கெல்லாம் சாவல்ல. கவனிச்சியாங்க, அதான் வயலும் வாழ் மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கு நீ குரு அவன் சிஷியனா? வெளுத்து கட்டுவான்னு அங்க சாயம் போயிட்டு இருக்கு. ஸ்பீக்கர் விடுறா, சனவனை பத்தி மட்டும் பேசாத. உங்க பொண்ணு மட்டும் என்ன வாழ்தான், அவளும் நாத்து நடுற மாதிரி தானே பேசிட்டு இருக்கா? பொண்ணுன்னா கூச்ச சுவாவம் இருக்கும்ல, என் ஆம்பளைங்கன்னா மட்டும் கூசாதா? டேய் சரவணா, இங்க வானம் போய்கிட்டு இருக்கா, அதை எப்படியாவது கப்பல்ல ஏத்துறா. கவிதா, உங்ககிட்ட எவ்வளவு பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட தனியா பேசணும் தானே வந்தீங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அது எப்படி ஆரம்பிக்கணும் தான். தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு மாமா தேங்க்ஸ்? என்ன ஆமா, இப்படிக்கு பூங்காற்று காற்று வந்து காது கடித்தும் இன்னும் என்ன மௌனமோ, மோதி வந்த முத்தம் விட்டால் மௌனம் தீருமோ, அச்சம் தான் ஒன்றாடையோ வெட்டம் தான் ஒன்றானையோ, மௌனம் தான் உன் வேலியோ செம்புவே வா.
நெஞ்சம் ஓங்கி நீளம் பாக்கம் பா உன் எடக்கெட தங்கம் தர துடிக்கும் நெஞ்சம் முன்னாடி என்ன பாக்குறதுக்கு வருவீங்களே அப்ப எங்க போச்சா இந்த கலாச்சாரம் அதே அந்த காபி குடுக்கற வழக்கம் அவளை பாக்க வந்த சும்மாடி நீ வேற என் தம்பி பொண்ணு என்ன சொல்லுச்சு அதை ஏன் கேக்குறீங்க நான் அந்த வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களா இல்ல அவங்க இந்த கேழ்வரகு இருக்கு பாருங்க அதை கீழே குட்டி என்ன விட வச்சுட்டாங்க டாடி அப்போது மாப்பிள்ள இல்ல அதான் விளையாண்டு இருப்பாங்க ஆனா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கும் அப்படியா ஆனா நான் விழுந்தது குடுத்துட்டு நல்லதா போச்சு அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு எப்படி துடிச்சு போச்சு திரும்ப டாடி உடனே தைலத்தை எடுத்து வந்து அந்த வீட்டு சொந்தக்காரங்க யாரோ ஒரு பையனை கூப்பிட்டு என் இடுப்ப தடைவிட சொல்லிச்சு டாடி ஐ எம் வெரி லக்கி கை ஏப்பா இதப்ப தைல பாட்டிலுக்கு பொண்ணு விட்டுக்கதை பெருமையை சொல்லிட்டு இருக்க சொல்லுங்க சும்மா அலையாதரி உனக்கு போடவ நான் செலக்ட் பண்ணுவேன் மருமகளுக்கு போடவ பையன் செலக்ட் பண்ணுவான் இந்த படம் பிடிச்சிருக்கா சூப்பர் சார் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா லவ்லி சூப்பர் சூப்பர் என்னங்க இது புடவை செலக்ட் பண்ண சொன்ன பார்த்ததெல்லாம் சூப்பர் சூப்பருங்கிறா தம்பி 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 என்ன சிலைய செய்ய போறாங்க போஸ் கொடுத்து நிக்கிறீங்க ஐயோ முதலாளி பையன் பொண்ணு சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டான் புடவை எதாவது இவ்வளவு லேட்டா செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் விட்டா மில்லுக்கு விடுவோம் போல தம்பி தம்பி ஏந்திரி ஏந்திரி வாங்க 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 தம்பி போதும் போதும் இந்த மாதிரியா பொண்ணு விட்டு அட்ரஸை கீழே கல்லால் கொடுத்துட்டு போறேன் அதை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அனுப்பிச்சாங்கன்னு புடவையெல்லாம் காட்டு பொண்ணு உயர்ந்த ரகமா எந்த புடவை செலக்ட் பண்ணாலும் கவலைப்படாத வீட்டுக்கு அனுப்பிங்க புரியுதா பணத்தை அனுப்பிச்சு வச்சிடுறேன் தலைய தலைய ஆட்டு கேட்ட காபி ஒண்ணும் வரல இத வருதுங்க போயிட்டு வாங்க பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய படம் சீக்கிரமா பேக் பண்ணுங்க சரிங்க வணக்கம் வணக்கம்மா வணக்கம் என்னது இது மாப்பிள்ள வீட்டுல இருந்து நிச்சயதார்த்த படம் அனுப்பிச்சிருக்காங்க பொண்ணையே செலக்ட் பண்ணிக்க சொல்லிட்டாங்க மாப்பிள்ள வீட்டுல எல்லாருக்கும் துணிமணி எடுத்தாகணும் முக்கியமா மாப்பிளைக்கு சூடு தச்சாவணும் என்ன பண்ணுவோம் நல்ல டெய்லரை பார்த்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறேன் நல்லா இருக்கு நிச்சயதார்த்தம் நெருங்கிறதுக்கு ஒரே படபடப்பா இருக்குது ஒன்றும் புரியல அம்மா உங்க கையில் ஒரு நல்ல புடவையா இருக்குல்ல இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குதுல்ல யோ அப்பவே சொல்ல இந்த கலர்ல முன்னாடி போடுறாரு கேட்டியா மாப்பிள்ளை நிக்கிறாரு எடுங்க அம்மா
பொண்ணு வீட்டில் ரொம்ப புயல் மாதிரி இருக்காங்க. நாம தான் ரொம்ப ஸ்லோவாக இருக்கோம். அதனால புடவை எடுக்கும்போது ஆளாளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும். அந்த வீட்டில் இருக்கிற தாத்தாவுக்கும் சேர்த்தா ஒரு வார்த்தை சொன்ன வக்கீல் மாதிரி கேள்விப்பட்ட விவரமா சொல்ல வேணாமா? டேய் வாய் போட்டுறா. அப்பா ஓகே அப்பா. நீ வேணாப்பா, இப்பதான் ஒரு கலர் காமிச்சு உமாட்ட நான் வாங்கிக்கிட்டேன், அவ்வளோ இருக்கும். அம்மா நல்லா இருக்கு. பொண்ணு வீட்டில் போய் அளவு ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு வரணும். டேய் நல்ல கேங்கடா, ஃபோன் பேசிட்டு இருக்கான். டேய் என்னடா டேய் வேணா வேலை இருக்கும்போது யார் உடனே பேசிட்டு இருக்க? எனக்கு 1008 பர்சனல் மேட்டர் இருக்கும், உங்க ஏஜ்க்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. கிழிச்ச பொண்ணு வீட்டுல போய் ஆலோசி வாங்கிட்டு வரடா. என்ன ஒரு பெரிய டெய்லராவே ஆக்கிட்டீங்க. டேப்போடையே போறேன். நிறுத்து. இப்ப என்னடா அங்க பாரு. எங்க என்னது இது? இயற்கை காட்சியா? சேத்துக்குள்ள சிக்கிக்கிட்ட லாரியை தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு இருக்காங்க, இது உங்களுக்கு இயற்கை காட்சியா? பாத்து மாப்பிள்ள, திடீர்னு லாரி கிளம்பிடுச்சா நாளைக்கு நம்ம போட்டா பேப்பர்ல வந்துரும். இவர் உளறுவாய் எனக்கு அப்பவே தெரியும். ஆமா, ஜவுளி கடையில இருந்து ஆள் அனுப்பிச்சு வச்சுன்னு வந்தாங்களா? வந்தாங்க. எந்த கலர்? அது என்னமோ மைய கலர் மாதிரி இருந்துச்சுங்க. ப்ளூ. ஓ ப்ளூ. எங்க ரெண்டு பேர் டேஸ்டும் ஒரே மாதிரியா? கொஞ்சம் அப்படியே இருங்க மாப்பிள்ள, எங்க வீட்டுல எல்லா வேலையும் நானே தான் பாத்த வேண்டியது. டேய் அப்பா, இடுப்பு நான் பொத்து செருப்பு பண்ண. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு துணி எடுத்து தைக்க வேண்டாமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு வச்சுக்கலாமே. ஓ, ரெடிமேடா வாங்கலாம்னு நினைக்கிறது போல. டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். ஆமா, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? வாங்க, நம்ம கார்ல போலாம். ஓகே கம். டேய் என்னடா, என்ன பைக் என்ன பழைய விலைக்கு போடுறதா? போட்டுக்கோ. டேய் பாருங்க மாப்பிள்ள, நாம எல்லாம் சொந்தமா போறவங்க தான், அதுக்காக எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துறாதீங்க. இவன் கூட பைக்ல போனதா எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். இட்ஸ் எ ஃபன்னி கேம் மேன். சரி, நாங்க கிளம்புறோம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். பை. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்களும் உன் வீடு மாதிரியே கேனப்பள்ளிகளா இருக்காங்கடி. என்னங்க, எது வேணாலும் பேசுங்க, எங்க குடும்பத்தை பத்தி மட்டும் பேசாதீங்க. பெரிய கிளின்டன் பரம்பரை, இவங்க பத்தி பேச கூடாதம்மா. உறவு அனுப்பிச்சுமே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்ல வேணாம். நிச்சயம் நெருங்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்கு, ஏதா இருக்கணும் வந்து பாக்க வேணாம். ஏனமா இந்த பயலுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு பாக்குறேன். இல்ல, அந்த சிதம்பரம் யாரும் காட்டிட்டு வந்திருக்கா? இந்த விஷயத்துக்கு போய் ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? டென்ஷன் அவருக்கு சைஸ் அடி பார்க்க முடியும்? நான் காமெடியா பேசிட்டு இருக்கேன் நினைக்காத. கோவம் வந்துடும், கொலையே பண்ணி போடுவேன். ஐயோ, பையன் வீட்டுக்கு வர்றது நல்ல நாள் பாத்துட்டு வர்றாங்களோ என்னமோ. என்னடி நல்ல நாள், கெட்ட நாள், நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ணியாச்சு. நினைக்கிறேன் கிளம்பினாரு. என்ன பெரிய இடம், ஒரு 5 ஏக்கர் இருப்பீங்களா மொத்தமா? வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. தாத்தா வணக்கம். நல்லா இருக்கு, உட்காருங்க. நல்லா இருங்க தாத்தா. சரி இருக்கேன் தாத்தா. தங்கச்சி மாப்பிள்ளை காப்பி எடுத்தா? சரிண்ணா. எதுக்கு மாப்பிள்ள காப்பி, சாப்பாடே போட்டு. அதுவும் சரிதான். நீ போய் ஆக வேண்டியது கவனி. போமா. ஏம்பா இவ்வளவு இடம் இருக்கு, நீ படி கீழே உட்காந்து. எல்லாம் ஒரு மரியாதை தான் தாத்தா. ஓ மரியாதை தாத்தா. எலை உட்கார்றா. வெளியில ஒரு மேட்டர் பத்தின. யாரு? மஞ்சத்தவணியை கேக்குறியா, சிவப்பு தவணியை கேக்குறியா? ரெண்டையும் தான். மஞ்சத்தவணியா தங்கச்சி, சிவப்பு தவணியா சித்தப்பா மக. குடும்பத்தோட உள்ள வந்து செட்டில் ஆயிட்டியா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பேசி முடிக்கிறியா? எனக்கு பெரியவட்ட கிடைச்சு அவட்ட கேக்குறதுக்கு உன் தங்கச்சி கிட்டே கேக்கலாமே. என்னடாங்க அது? ஒண்ணும் இல்ல தாத்தா, நம்ம ஊர்ல மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு இது கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல மழைதான் பெஞ்சா. சரி ஏமாப்ள, என்ன இவ்வளவு தூரம்? தாத்தா அப்பா நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் தைக்கணும்னு சொன்னாரு.
அதான் டெய்லரோட வந்திருக்கேன். டெய்லரா? விளையாட்டுத்தனமா பேசும் தம்பி. அவங்க வீட்டுல எல்லாமே நான் தான். நான் இல்லைன்னு அந்த கல்யாணம் நடக்கிறதே டவுட் தான். அப்பாதான் போய் அளவெடுத்து வர சொன்னாரு. தம்பி சும்மா தானே வீட்டுல உட்காந்துருக்கேன் அப்படி கையோட பேச்சு தண்ணி கூட்டு வந்தேன் அவ்வளவுதான். ஏமாப்ல எதுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ட்ரெஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு பாத்துப்போமே? அவர் கூட இதே தான் சொன்னாரு. யாரு? பூபதியா? கார் ஓட்டினவர் பூபதியா? அப்ப பூபதி தான் சொன்னாரு. பெரியவங்க நீங்க எப்படி விருப்பப்படுறீங்களோ அப்படி பண்ணிடலாம். பண்ணலாமே, நமக்கு செலவு மிச்சம். அப்ப நாங்க வந்த வேலை முடிஞ்சது. தாத்தா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நீ மலையாரு மாப்ள, நீங்க உட்காருங்க. அடைய இருந்து சாப்பிட்டு போலாம். என்ன சமையல்? குழி பணியாரம். இல்ல தாத்தா, நான் ஏற்கனவே நம்ம கவிதை கையால செஞ்சது. சாப்பிட்டு போங்க. யாரு கையால பண்ணுனா என்ன? குழிப்பணியாரம் குழிப்பணியாரம் தான். இருந்து சாப்பிட்டு போறோம். தம்பி இப்படியே விட்டு போனா அங்க அப்பா என்ன வெய்யும்? இல்ல தாத்தா, இவன் போய் சொல்றான், அப்பா வைய மாட்டாரு. பையன் கிளம்பு. இப்படி கட்டாயப்படுத்தினா நான் சாப்பிட்டு தான் போயாகணும். கிளம்புறேன். மஞ்சத்தவணி பேர் என்ன? ஏய் பல்ல வளக்கடா. அம்மா நீங்க போங்கம்மா. மாப்பிளைக்கு சமைக்கிறதுல எவ்வளவு அக்கறை பாரு. நீங்க போங்கட்ட, நானும் கூட ஹெல்ப் பண்றேன். வேண்டாம், நீங்க போங்க. முதல்ல தட்ட ஒழுங்கா புடிங்க. தேங்க்ஸ். குடு தாய், குடு. ஏன் தாத்தா, இது குழி பணியாரம் தானே? என்ன கேக்குற? இல்ல, நான் ஆர்டினரி பணியாரம் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. குழி பணியாரம். தேங்க்யூ தேங்க்யூ. என்னாச்சு? குழி பெருசா உழந்துருச்சு. கண்ணா, இது பெரியவங்க சமாச்சாரம்டா. நான் கொடுத்தா அவங்க ரசிப்பாங்க. நீ போடா போடா. குழந்தைங்க என்ன சொல்றாங்க தாத்தா? குழந்தைங்க வந்து ராத்திரி இருந்துட்டு போன்னு சொன்னாங்க தாத்தா. இருந்துட்டா போச்சு. வீட்டுல அப்பா அம்மா காத்துட்டு இருப்பாங்க. நாங்க போயிட்டு வரோம். பாப்ல, நாங்க உங்க வீட பாக்க வரோம். அப்பா கிட்ட சொல்லுங்க. சொல்ற தாத்தா. அப்ப வரட்டுமா? பாய். தாத்தா போயிட்டு மாமா. பூபதி, ஏன்பா வண்டி நிறுத்திட்ட? இல்ல, நம்ம சம்பந்தி வீட்டுக்கு போறதுக்கு வழி எப்படின்னு தெரியலையப்பா. அட என்னப்பா, நம்ம ஜாதிக்காரங்க வீடு பார்த்துருக்குமா? அவங்க கிட்ட சம்பந்தி வீடு எங்க இருக்குன்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. சரி சரி, வண்டி எடு. ஏய் சகலே, சகலே, டேய் டேய், சகலே. யாரா அது? நம்ம சம்பந்தி வீட்ல வேலை பாக்குறாங்க. ஏன் சகலே? எங்கெல்லாம் கான்டாக்ட் வச்சிருக்கேன் பாரு. நான் வீடு தெரியாம தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்து வீட்டை காமி. நான் வழியாட்டுறேன்.
சைக்கிள் இருக்கு வா வந்து சீப் எடுத்துடலாம் டேய் சைக்கிள் எடுத்து போய் ஏமாத்தா சரியான லூசு பசங்க கிட்ட வழி கேக்குறமே போய் சேருமா எடுங்க வண்டியா ஐயா ஏய் மேல அடிக்க மாயா சரிங்கடா ஏய் விழுந்து போற புடிச்சுக்க ஐயா இது லட்சம் ரூபாய் இருக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்துங்க சாதி விட்டு சாதியில நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுனால உங்க பொண்டாட்டிய நாங்க எப்படியெல்லாம் திட்டிருப்போம் அந்த பொண்ணு மனசு எவ்வளவுலாம் வேதனைப்பட்டிருக்கும் ஆனா இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு எங்க ஜாதிக்காரு யாருமே உதவி பண்ணீங்க நீங்க தாங்க உதவி பண்ணிருக்கீங்க என்ன நீங்க பழசெல்லாம் நினைச்சு கண்ணு கசிக்கிறீங்க இது பாருங்க கண்ணு துறைங்க கண்ணு துறைங்க நமக்கு ஜாதிகள முக்கியம் மனசு தாங்க முக்கியம் இதை வச்சுக்கங்க பத்துலாம் வந்து கேளுங்க இன்னும் பணம் தர்றேன் கல்யாணத்தை மட்டும் அமோகமா நடத்தணும் நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும் இதே கல்யாணத்துக்கு வரணும் ஆமா என்ன கூப்பிடுறீங்களா முட்டா வெத்தலாவது வச்சு கூப்பிடுங்க நான் கல்யாணம் வீட்டுக்காரனுங்க முதல் ஆளா நிப்பேன் போங்க போய் வேலை பாருங்க அப்பதான் போங்க நீங்க குடும்பத்தோட எல்லாரும் மறக்காம நம்ம சாதி சங்க தலைவர் நல்லபடியா சொல்லிட்டாரு இனிமே உங்க குடும்பத்தை பத்தி வெளியே எங்கேயுமே விசாரிக்க வேணாம் அறிவு இருக்கா உனக்கு அரை எடுக்க வணக்கம் ஜெமந்தி உட்காருங்க அதேதான் அவர் சாகும் போது இவர் குடுத்து செத்துறாரு ஜீப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாடல் கூட செஞ்சு ரோட்ல விட்டுப்பாங்களே அந்த பிட்டு தான் இது என்னங்க மாமா நீங்களும் அவரோட சேர்ந்துட்டு எங்க குடும்பத்தை கிண்டல் பண்றீங்க இப்போ நீ வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தியாயிட்ட நாம மூணு பேர் சேர்ந்து அந்த குடும்பத்தை கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்ணுவா கரெக்ட் இதெல்லாம் கூட நான் போனதுக்கு அப்புறம் வச்சிருந்திருக்கலாம் ஒருத்தர் பெட்டர் நினைக்கிறேன் அந்த காலத்துல நான் போன ரோட்லயே பையன் போறான் நீங்களும் என் கைய விட்டா பெட்டரா இருக்கும் அப்பா என்ன கூப்பிட்டீங்களா ஒர்க் அவுட் ஆலியா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா டக்குற கைய எடுத்துட்டாரு நான் ஒரு இவ சொல்லாம இருந்திருக்கணும் ஏண்டா பசங்களா இந்த பூவெல்லாம் எங்க தோட்டத்தை திருடினது தானே ஷட் அப் டேய் சரவணா என்னடா பாலப்பிரிவினை சிவாஜி மாதிரி வந்துட்டு இருக்க இல்லடா அவ கைய பிடிச்சிட்டு இருந்தேனா எடுக்க சொல்லிட்டா நீ எடுத்துட்டியா எவன்டா இவன் பொண்ணுங்க கைய எடுங்க அப்படின்னா புடிங்க அப்படின்னு அர்த்தம் தூரம் போய் நிலுங்க அப்படின்னா கிட்ட வந்து ஒட்டிக்கங்கன்னு அர்த்தம் பொம்பளைங்க பாஷை புரியாதவனா இருக்கியே இப்போ ஒண்ணு கிட்ட போயிடல சரி பக்கத்துல வந்திருக்கா லைஃப்ல அவளால மறக்கவே முடியாத அளவுக்கு ஒரு மேட்டரை பண்ணி விட்டுருங்கிறேன் என்ன பண்ணலாம் இந்த மண்ணெல்லாம் குழைச்சி ஒரு பானை பண்ண சரி இல்லாட்டி இந்த கொப்பெல்லாம் உடிச்சு ஆட்டுக்கு போடு எவன்டா இவன் என்ன கிண்டல அவளை கிட்டத்துல கூப்பிட்டு அவள் லிப்ல துப்புற நல்லா கொண்டு துப்புறதா லிப்ட் லிப் ஒரு கிஸ் அடிச்சு தொடடா இவனே அட பாவி அவ கத்தி ஊர் கூட்டிட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடுமே பிரச்சனை நான் லாரி ஏறி தலைமுறை வாயிடுறேன் அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு லெட்டர் போடு புரியாத வேண்டா நீ அவ உன்ன லவ் பண்றாடா ஒண்ணும் சொல்ல மாட்டான் வருது பாரு வருது பாரு என்னடா கைய விடுறா கொஞ்சம் சரவணா ஏண்டா தாத்தாவை எச்சி பண்ண அப்பா பாசம்பா
நானும் தாத்தா மேல பாசமால இருந்திருக்கேன், ஆனா லிப்டில் கிஸ் குடுக்கிற அளவு கிடையாது. நீ பாசத்தை காட்ட வேண்டிய ஆளு சமையல் ரூம்ல இருக்கு, அங்க போய் உன் பாசத்தை காட்டு. சரிப்பா. ஃபயர் படம் பாத்தியா ராஜா? பாக்கலப்பா. பசங்களை கெடுத்துட்டாங்களே. ஐயோ என்னப்பா உதட்ட தடவிட்டு வரீங்க? ஒண்ணும் இல்ல, தேங்காய் நினைச்சு வேப்பண்ணைய தடவிட்டேன். சம்பந்தி, சம்பந்தி, நம்ம மாப்பிள்ளைக்கு என் மேல இவ்வளவு பாசமா? ஐயோ ரொம்ப பாசமுங்க. தூங்கும் போது கூட தாத்தா தாத்தா பிறந்திருக்கேன். என்ன பண்ற? சப்பாத்தி. சப்பாத்தியா? பூரி கூட வராது. அப்ப என்ன வரும்? அப்படி கேளு. வெபார் தண்ணி அதிகமாயிடுச்சு. நோ ப்ராப்ளம். ஒண்ணு, இப்ப மாவு அதிகமாயிடுச்சு. அட வெயிட் அண்ட் சீ. இப்ப கரெக்டா இருக்கு? மறுபடியும் தண்ணி அதிகமாயிடுச்சு. நான் தான் சமையல் பண்ணிட்டு கவிதா சமையல் ரூமுக்குள்ள போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி சமையல் ரூம் போயிருக்கல. எனக்கும் சமைக்க தெரியாது. எங்க வீட்டுல சமையல்லாம் அவருதான். ஐயா அங்கேயே அப்படித்தானா? அங்கேயே அப்படித்தான் பெரிய கவர்னர் உத்தியோக கை வேற விடும். சும்மா சரவணா, என்னடா மாவுக்குள்ள நாத்து நட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அடிச்சது யூஸ் பண்றா? யூஸ் பண்றா? சாப்பிட வந்திருக்க சொந்தக்காரங்களை லூஸ் பண்ணிடாதே. தமாசு தமாசு. This is kitchen. ஹலோ. இதோ பாரா, கொக்கு வரட்டியும் கொசு வரட்டியும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்க. என்ன மேட்ரு? தகலைக்கு வீட்டை சுத்தி காட்டிட்டு இருக்கேன். இவர் டூரிஸ்ட், அவர் கைடு, சுத்தி காட்டுறாரா? கிறுக்கு போயிலையே. இந்த இலவடத்தை இங்க இருப்பா தெரிஞ்சா நான் வந்திருக்கவே மாட்டேன். முதல்ல அந்த வேட்டை கீழே போ. சாரி சார், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப கேட்கட்டுமா? நோனோ, தகவல் ரொம்ப பிஸியா இருக்காரு. சக்தி டென்ஷன் ஆகாத, நான் உங்களை தள்ளிட்டு போய் கேட்கறேன். போங்கடா, போங்க போங்க. என்ன விஷயம் சொல்லு. ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்து கூடாது. உங்களுக்கு அடிக்கடி மலேரியா வருமா? இல்ல. டைபாய்டு? இல்ல. காலரா, வாந்தி பேதி, டிபி? எது கேக்குற? சும்மா தான் கேட்டேன். டேய், நீ எதை பார்த்து கேக்குற எனக்கு தெரியும்டா. என்ன பத்தி சாதாரணமா நினைக்காத. நாலு பேர் பாக்குற வேலையை நான் ஒரே ஆள் பாக்குறேன்டா. நாலு பேர் பாக்குற வேலையை நீ ஒரு ஆள் பாப்பியா? பணம் தூக்குறியா? இப்ப என்ன அறுவாள் எடுக்க போறியா? ஆமா. முதுக என்ன அறுவாள் வைக்கிற ஸ்டாண்டர்டா? ஆனா அவனா கைய அங்க கொண்டு போறீங்க. முதல்ல இந்த பழக்கத்தை நிப்பாட்டி தொலைங்கடா. கிராமத்துக்குள்ள சண்டை வராம இருக்கும். இன்னும் கொஞ்சமா. ஐயோ அம்மா, என்னது இந்த வாரம்? சப்பாத்தி வாரம். உதவி பண்ண சொன்ன உபதிரமா பண்றேன். வீட்டுக்கு சமைக்க சொன்ன ஊருக்கே சமைக்கிறேன். ஜாலியா இருக்கும். என்ன என்னமா இது? சமந்தி, என்ன சமைக்கல? ஒரு எப்படி வீட்டை விட்டு என்னங்க? அவ ஆசையா சப்பாத்திய சுடுறானா? ஏன் இப்படி கிண்டல் பண்றீங்க பாருங்க. கோச்சிட்டு போறா. பேட் டாடி பாருங்க, கவிதை அப்படி கோச்சிட்டு போட்டானு. ஒரு காலன உடைஞ்சிருக்கு, இன்னொரு கால வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. இதுவே பெரிய விஷயம் ஆயிருக்கு. போனா பரவாயில்லையா? சரிடா, சமாதி ஆனாலும் பரவாயில்ல. அவன் முன்னாடி இந்த சப்பாத்திய முழிக்கிற. வாங்க தம்பி. வணக்கம். வாங்க சிதம்பரம், வாங்க வாங்க.
வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ ஐயோ, ஏன் தள்ளி விடுறீங்க? வணக்கம். டேய், உன்னை யாரும் கும்பிடலடா. தெரியுது, உட்காருங்க. உட்காரணும், எங்க உட்காரணும்டா? ஏன் இந்த இப்படி உட்காருங்க, டேய் அப்படி உட்காருங்க, இல்ல ஐயர் எழுப்பி விட்டு அங்க உட்காருங்க. ஏய், மாப்பிள்ளை எழுப்பி விட்டு நீ உட்காருங்க. வசதி பட்டா அதை என்ன செய்வேன்? சீ, பின்ன என்னடா டேய், கல்யாணமே உங்க ஏற்பாடுலாம் நடக்கணும், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? கூல் ட்ரிங்க்ஸ் அதுன்னு கொடுத்து வரவேற்க வேண்டாமா? டேய் டேய், பாரு, நான் ஒண்ணும் கல்யாணத்துக்கு வந்து விருந்தாளி கிடையாது, கல்யாண வீட்டுக்காரே நாம தான். சரவண கூட்டி போய் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து எல்லாத்துக்கும் குடுராஜா. போடா போடா, இப்படி அன்பா சொன்னா போவேன். சரவணா வாமா. டேய், அப்பா வந்தவங்களை கவனிக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வந்தவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தானடா இருக்கோம். என்னாச்சு? நம்ம கல்யாணத்துக்கு யாரும் வரல, இது வரைக்கும் யாரும் வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கும் போல. மண்டபத்துக்கு வந்த உடனே அதுக்கு என்ன போ, மனசு கலங்கிச்சு. எங்க நம்ம பையன் கல்யாணத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருமா? ஆட நீ ஒண்ணு, இதெல்லாம் என்னமா கூட்டம்? நம்ம பையன்களையும் தேர் கூட்டம் வரும், எல்லாரும் பாக்குறாங்க. கண்ண தொட வாங்க வாங்க வாங்க. செங்கோடையா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இல்ல சம்பந்தி, சம்பந்தி வாங்க வாங்க. கடை பசங்களா நல்லா இருக்கீங்களா? சரி போய் விளையாடுங்க, கொடுத்துடா விளையாடுறேன். சம்பந்தி, என்ன எங்களுக்கு முன்னாடி வந்துட்டீங்க? நல்லா கேட்டு, நாங்க விருந்தாளிகள, கல்யாணம் விட்டுக்காரங்க, வந்து வேலை பார்க்க வேணாமா? போமா, போய் சமையல்கட்டில வேலை பாரு. எங்க கிளம்பிட்டீங்க? அது சரிங்க, சமையல்காரில இருந்து சாரம் கட்டுற வரைக்கும் எல்லாம் நான் தான் பாக்கணும், ஒருத்தரும் வேலை செய்ய மாட்டேங்கிறா. போய் சம்பந்தி கூட்டி சேர்த்துவா. எனக்கு ஐஸ் பழம் கொஞ்சமா கொண்டு, கொஞ்சம் ஐஸ் போட்டு எடுத்துப்பாமா. உட்காரு உட்காரு, போறா நீ உட்காரு. வாங்க வாங்க, கெங்குவாரப்பட்டி சிதம்பரம், வாங்க வாங்க. நம்ம ஜாதி கூட்டத்தில் பார்த்தது சம்பந்தி. டேய் பூபதி, இவர் அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரன் கூட வரல? ஆமாப்பா, இவர் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தான் வந்தாரு. ஆனா இவருக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு என்ன சம்பந்தம் தான் தெரியல, நீங்க வேணா விசாரிச்சு பாருங்களேன். கேட்டுறேன். வீட்டுக்கு என்ன வயசு குறைய, நான் படிச்சிட்டு இருந்த கிளாஸ்ல அப்பப்போ நீ வந்துட்டு போயிட்டு இருந்த. சரி விடுறா, பிரச்சனையே கிளப்பாதே. யாரா உன் பக்கத்துல? என் பொண்டாட்டிடா. சிஸ்டர், அநியாயமா உங்க லைஃப் இப்படி ஸ்பாயில் ஆயி போச்சு. ஏன்டா அப்படி குடும்பத்துல குண்டு போற? அப்படி ஓரமா போய் உட்காருமா? போங்க சிஸ்டர், போங்க. டேய் சரவணா, உனக்கு கூட கல்யாணம் பண்ணி கேள்விப்பட்டேன், யார் பொண்ணு? நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு தான். கவிதாவா? நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. ஏன்பா, கவிதா கூட இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கே, காட்டலாம்ல இவனுக்கு. நல்ல ஐடியா, பாப்பா வா. இந்த பொண்ணா? டேய் டேய், ஏன்டா அவசரப்படுற? இவன் நம்மள அநேகமா கொலகாரன் ஆக்கிடுவான். ரக்தே, உனக்கு எப்ப கல்யாணம்? குழந்தை பிறந்த அப்புறம். வாடா. டேய், அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கல்ல, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு ரசம் ஊத்திட்டு இருக்கே, அது என் ஆளு. அதுக்கும் அங்கிட்டு எச்சில் எடுத்துட்டு இருக்கே, அது என் ஆளு. நல்ல வேலை செய்யற ஆளை பார்த்தானே புடிச்சிருக்கீங்க. ஏண்டா, நான் உன் ஆளை பாக்கலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இவனுங்க அவனுங்க ஆளுங்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க, ஓர போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு செட்டப் பண்ணி கொடுத்துருவானு போட்டுருக்க. கிளவி ஓகே பாரு, உண்டாக்கறாங்க புடிச்சவனுங்களா. செருப்பு திருடா, செருப்புல திருட வரலீங்க. ஏய் ஆம்ஸ்ட்ராங்க. டேடி, ஒன் செகண்ட். ஆடுறீங்க ஏண்டா? எங்க அப்பா கடா வெட்டி காது குத்தி கோயில்ல ஆவுடையப்பன் பேர் வச்சிருக்கான், அது என்ன ஹாம்ஸ்ட்ராங்க ஸ்டைல? அன்னைக்கு ஆவுடையப்பன் கூப்பிட்டதுக்கு அந்த அடி அடிச்சியாடா? அப்பவும் அடிச்சேன், இப்பவும் அடிப்பேன். ஏன்டா இப்படி அடிக்கடி மாறுறீங்க?
நான் மாறலடா, பூர்த்தி என்ன மாத்திட்டேன். யாரு? ஒரு பொண்ணுடா. ஏய், உன்னையும் ஒரு பொண்ணு இப்படி மாத்திருக்க, அந்த பொண்ணை நான் பாக்கணும்டா. பாக்கணுமா? கண்டிப்பா பாக்காட்டுறேன். ஐயோ ஐயா, கும்பிடுறங்க ஐயா. இந்த மம்மி அவன் மனசு மாத்துச்சு. சாரிங்க மம்மி. வாடா தமிழ் வித்வான். என்னடா ரெண்டு ஐட்டத்தையும் கூட்டிக்கிட்டு தெருக்குத்து கிளம்பிட்ட போல இருக்கே. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாறிச்சு சரவணா, உள்ள வந்து ஒரு திருப்பு சொல்லிட்டு போ. ஏன் கொக்கு விருட்டிங்களை உள்ள கூப்பிட்ட? இது ஏன் ஆளுன்னு சொன்னேன்ல? ஆமா, அந்த ஆள் விட மாட்டேங்கிறான். எங்க விட மாட்டேங்கிறீங்க? ஏன் பண்ணாடி அவன் ஆளுன்னு சொன்னா எப்படி விடுவேன்? சக்தி சரவணா, போறவங்க இல்ல, கவிதா மீட்டிங் தான் பாத்துட்டு இருக்கேன். இதோ வந்துருச்சு. வந்துக்கமா போன. எங்க போயிருக்கேன்? டைனிங் டேபிள் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அப்ப நாங்க புறப்படுறீங்களா? நீங்க அவசியம் வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா. அப்புறம் நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல. தாராளமா, நம்மளோட பாசிட்டா இருக்காங்க. அப்ப வரட்டுங்களா? நம்ம வரலாம். பூபதி, பொண்ணு பார்க்க சொல்லி 500 ரூபாய் கொடுத்திருந்தார். அவர் மகனுக்கு பொண்ணு கிடைச்சு விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். புரோக்கர், என் மகனுக்கு ஒரு பொண்ணா பாருன்னா பையனை பார்த்து வந்திருக்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க. வன்முறையை கடைபிடிக்க கூடாது, அகிம்சையை தான் கடைபிடிக்கிறோம். அகிம்சையா? அகிம்சையை கடைபிடிக்கிறதா? இங்க பாரு, இந்த போட்டோ பாரு. பாக்குறேன். ஐயோ, சாரி, எங்கயோ தப்பு நடந்து போச்சு. எங்கயோ தப்பு நடக்கலாம்டா, என் விஷயத்துல. அந்த சிதம்பரம் பையன் போட்டோவை கொடுக்கறதுக்கு பதிலா இந்த சிதம்பரம் பையன் போட்டோவை கொடுத்து விட்டேன். ஆஃப்டர் ஆல், மயில்சாமி ரேஞ்சுக்கே போட்டோ மாறின விஷயத்துக்கு நிறைய அடிச்சு விட்டான். ரெண்டு சிதம்பரம் ஒரு செங்கோட லெவலுக்கு போட்டோ மாறின விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப க்ளோஸ். பேசாம இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம சொந்த ஒரு குமாரபாளையம் போய் செட் ஆயிட வேண்டிதான்.
பறிக்குது காஷ்மீர் ரோஜா, என்னங்க நிச்சயதார்த்தமா முடியல? அதுக்குள்ள பொண்ணு என்ன சொல்றது? தைரியம் இருந்தா பிடிங்க. எது தைரியம் இருந்தாவா? இந்த ஒரு வார்த்தை பார்த்தாதா மகனே புடுறா? நீ போய் புடுறா. யார் பிடிச்சாருங்க பொண்ணு கொண்டு வந்தா பார்த்தாரா? காஷ்மீர் ரோஜா என்னை பறிக்கிறடா, சின்ன கொடியிலே சேலம் மாங்கனி என்னை அழைக்கிறடா, இவள் பார்க்கும் செய்யலாம் நிலப்படிக்கும் அடப்பாவி நெஞ்ச துடிக்கும், இவள் மூச்சு விட்டதும் மனசுக்குள்ளே ஒரு மூங்கி காடு வெடிக்கும், காஷ்மீர் ரோஜா என்னை பறிக்குதடா, சின்ன கொடியிலே சேலம் மாங்கனி என்னை அழைக்குதடா.
இளமை ரகசியம் தெரிந்து கொள்ளவும் இன்னொரு உலகம் திறந்து கொள்ளவும் மோப்பலேராது இவள் கூந்தல் மந்திரித்து வைத்தால் நோய் மாறாது கொஞ்சம் விழுக்குன்னு தொகுத்த போக்கு பாடி போகாது அன்னை பறிக்கிற காஷ்மீர் ரோஜா என்னை பறிக்கிறதா சின்ன கொடியிலே சேலம் அங்க நீ என்னை இழைக்கிறடா போட்டு ஆவல் தீக்கவும் கண்ணில் வைத்து காவல் காக்கவும் என் போல் ஒரு ஆம்பிள பார்த்தா பொண்ணு விட மாட்டா நிலக்கோட்டை தாலுகா குன்னவரம் கோட்டையை சேர்ந்த செங்கோடனின் மகள்வழி பேத்தியான கவிதாவுக்கும் பெரியகுளம் தாலுகா வடுகப்பட்டியைச் சேர்ந்த சிதம்பரனார் புதல்வன் சரவணனுக்கும் வருகிற ஆவணி திங்கள் 30ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. என்ன சொல்றீங்க நீங்க? பையனோட அப்பா பேரு சிதம்பரம் தானே? அதுல என்ன சந்தேகம்? பையனோட பேரு சரவணன் தானே? அங்கதானே உதகுது. பையன் பேரு ஆவடியப்பன். பையன் பேரு ஆவடியப்பனா? ஊரு கெங்குவார்பட்டி. சரவணன் பேரை மாத்திட்டீங்களா? சும்மாரா அதான் சொல்லிவிட்டு இருக்க. நீ வேற என்ன சொல்றீங்க நீங்க? சமந்தி, பையன் பேரு சரவணன் தானே? ஆமா. அவர் ஆவடியப்பன்றாரு. ஏங்க, இது பாருங்க, எழுதுனதும் கரெக்டா தான் எழுதினாரு, படிச்சதும் கரெக்டா தான் படிச்சாரு. ஆனா உங்க சொந்தக்காரதான் ஏதோ சொதப்பிட்டு இருக்காரு.
ஏன் சொந்தக்காரரா? ஆமா, இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க தானே? நான் உங்க சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். எப்ப இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க இல்லையா? ஏன் மாப்பிள்ள, நீ அதை எடுத்து சொல்ல வாய முற. ரோட்ல போற வரவனையில மாப்பிள்ள மாப்பிள்ள சொல்லி கோபமா இருக்கு. அதுக்கு இல்ல மாப்பிள்ள, என்னங்க பொண்ணு வீட்டுக்காரெல்லாம் கூறு கட்டதமா பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள வீட்டுக்காரனே நான் தான்யா. தெரிஞ்சது போ. என்னங்க நீங்க நிச்சயம் பண்ற நேரத்துல வந்து தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளோட அப்பா இவருங்க. என்ன தமாஷ் பண்ணி நான் பேசிட்டு இருக்கேன்? நான் ரொம்ப கோபக்காரன் தெரியுமில்ல? மாப்பிள்ளோட அப்பா நான் இருக்கும் போது இந்த ஆள சொல்லிட்டு இருக்கீங்க? இவர் தான் மாப்பிள்ள. அப்ப இவருக்கு அப்பா யாரு? நீங்களா? என்ன கேள்வி கேக்குறீங்க? இவருக்கு இவர் தான் அப்பா. இத பாருங்க, நீங்க 1000 பேரை காட்டுங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என் பையன் மட்டும்தான் மாப்பிள்ள. என்ன இப்படி பாக்குறீங்க? என்ன இப்படி பாக்குறீங்க? இந்த புரோக்கர் பையன் என் பையன் போட்டோ மட்டும் இல்ல, எங்க குடும்ப போட்டோவே கொடுத்து அனுப்பிச்சு. நானு அதை பார்த்துட்டு 11ஆம் தேதி பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் வந்தோம். வரதட்சணை பத்தி பேசினதுக்கு நாங்க வேணாம்னு சொன்னோம். ஆஹா, இப்படி ஒரு குடும்பமான நீங்க சொல்லி நிச்சயதார்த்தத்துக்கு தேதியை குறிச்சீங்க. இங்க வந்தா வேற ஒருத்தர் மாப்பிள்ளை காமிச்சா நான் என்ன சும்மா போயில? புரோக்கர் சொன்ன சிதம்பரம் நான் தான். அப்ப பொண்ணு பார்க்க நாங்க வர சொன்னது யாரு? என்னையா இவரு? அப்ப நீங்க நாங்களா? பெரியவர என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏங்க, 18ஆம் தேதி பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லி லெட்டர் போட்டீங்களே, யாருக்கு லெட்டர் போட்டீங்க? இவர் வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு தானே போட்டீங்க? அப்புறம் மாப்பிள வீடு பாக்குறது எங்க வீடு தேடி வந்தீங்களே, இப்ப வந்து யாரு நேரம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பொண்ணு பார்க்க வந்த இன்னைக்கு புரோக்கர் எங்க குடும்பத்தை பத்தி எல்லாரும் சொன்னா நான் கேட்டேன் இல்லையா? அப்பவும் இதே மாதிரி தாங்க தலையா இருந்தீங்க. இப்ப அந்த ஆள் குதிக்கிறான்னு நீங்களும் குழம்பு. கோச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த புரோக்கர் தான். இவங்க குடும்பத்தை பத்தின விவரத்தை எங்கிட்ட சொல்லிட்டு உங்க குடும்ப போட்டோவை அவன் எங்கிட்ட கொடுத்துட்டான். இத தெரிஞ்சுக்காம அவசரப்பட்டு உங்களை பொண்ணு பார்க்க வர சொன்னது ஏன் தப்பு? பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்க எல்லாரையும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நினைச்சுக்கிட்டு எதுவுமே விசாரிக்காம நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சதும் ஏன் தப்பு? இருந்தாலும் சிதம்பரம், உங்க வீட்டுக்கு தான் நாங்க மாப்பிள்ள பார்க்க வந்தோம். உங்க பையனை எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எங்க என்னமா? என் சம்சாரம் உங்க ஜாதி தான். என் பையன் என்ன ஜாதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்ன மன்னிச்சிருங்க. சாதி விட்டு சாதி கலந்துகிற அளவுக்கு என் மனசு இன்னும் பக்குவப்படல. அதுக்கு நான் தயாராகவும் இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போங்க. என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? போய் சொல்லிட்டா சும்மாருமா? இத பாருங்க, என் பையன் ஒண்ணு ரோட்ல போற பொண்ணு மேல ஆசைப்பட்டுல, ரெண்டு வீட்லயும் சேர்ந்து உட்காந்து இன்னாருதான் மாப்பிள, இன்னாருதான் பொண்ணு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ஆசைப்பட்டது என் மகன் மட்டும் இல்ல, உங்க பொண்ணு தான். என் மகன் விருப்பப்பட்டு கேட்டு இது வரைக்கும் நான் இறைமை இல்லைன்னு சொன்னதில்லை. வாழ்க்கையிலே முதல் தடவை ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டிருக்கான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்காம இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். இதுல என் உயிரே போனாலும் சரி. எங்க அப்பா தான் போக சொல்றல, போக வேண்டியதானே? என்ன போச்சு? சொன்னது தம்பி, என் மனசுல இருக்கிற ஆசைக்காக அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலனாலும் எங்க அப்பா அம்மாவோட கௌரவத்தை காப்பாத்துக்காக நான் கட்டுறேன். முடிஞ்ச தடுத்து பாருங்க. ஏய், என்னடா சொன்ன? என் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டுவியா நீ? தூக்கிறியா? என் பொண்ணை தூக்கிட்டு போறியா? எல்லாம் அடிச்சு முடிஞ்சிட்டு வரட்டும் தம்பி, ஒண்ணு உனக்குதான். வாய மூடு, உனக்கு என்ன தெரியும்? டேய், அவனை விட்டு கூட போடுங்க. நான் சொல்லுது கேளு பாருங்க, விட்டுருங்க. ஐயோ, விட்டுருப்பா. டேய்,
உங்களை அடிச்சு தருமட்டம் ஆக்குறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கிறேன். போதும் ஐயா, என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறது கூட நான் பெருசா நினைக்கல. என் அம்மா மேலே கை வச்சிட்டீங்களே, அதான் எங்க வலிக்குது. சரவணா, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க கிட்ட என்ன பேச்சு, வா போலாம். பாத்தீங்களா, இதான் எங்க குடும்பம். உங்களை மாதிரி ஜாதி வரி பிடிச்சி அலையிற குடும்பம் இல்ல. நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? ஆமாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது. எங்க குடும்பத்துக்கே ஜாதின்னு என்னன்னு தெரியாது. எங்க அப்பா ஜாதி பார்த்து இருந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்க மாட்டான். நீங்க பாக்குற அதே ஜாதி எங்க அம்மா பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்க மாட்டேன். அவங்க ரெண்டு பேருமே ஜாதி பார்த்திருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு மகனாவே கிடைச்சிருக்க மாட்டேன். என்ன, நான் உங்க வயிற்றுலயே பிறக்கலையே. எந்த ஜாதின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்க அம்மா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிடல் சேர்த்துட்டு கலிய பெருமாள் எஸ் மேட்டு பட்டின்னு அவன் விலாசத்தை கொடுத்துட்டு என்ன விலாசம் ஆக்குறானே, அவளை போய் கேள்வி என்ன ஜாதின்னு. கருப்பிடியும் கூட பார்க்காம பைத்தியங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க அம்மா தள்ளி வச்சானே, அவளை போய் கேள்வி என்ன ஜாதின்னு. பாதிக்கப்பட்டு பைத்தியமாயிட்டா அது அவ தப்பா, விதிப்பா விதி. லாபமோ நஷ்டமோ நான் இவ கூட சேர்ந்து வாழ்ந்துடுறேன்ப்பா, நம்ம வீட்டு கூட்டு போயிடலாம்ப்பா. ஊருக்குள்ள யாரோ தூக்கு போட்டு செத்ததை பார்த்த இவ ஒவ்வொரு நாளும் தானும் தூக்கு போட்டு சாவணும் துடிக்கிறா. அதை விடுறா, ஒரு கர்ப்பிணி பெண் சாவுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. என் தங்கச்சி குடும்பத்து மேல இருக்கிற பாசத்தை விட என் பையன் உன் வாழ்க்கை தாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம். கலிய பெருமாள், உன் பொண்ணுக்கு நாங்க பார்க்காத வைத்தியம் இல்ல, ஆனா எதிரையும் குணமாவல. இனிமேலும் என் பையனோட வாழ்க்கைய நான் பாழாக்க விரும்பல. அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அதனால உன் கூடவே இருக்கட்டும். போமா. என் பிள்ளையவா நான் கை நீட்டி அடிச்ச வருஷமா நான் தேடிட்டு இருக்கிற என் சொந்தத்தைய கை நீட்டி அடிச்ச இல்ல என்னையே நான் சரவணா. இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் இங்க பொண்ணு வீட்டுக்காரர் தான், நம்ம உருவம் அவ்வளவுதான். இந்த 10 வயசுல திருவிழா தொலைச்சிருந்தீங்கன்னா நான் எங்கேயா பார்த்துங்க அப்பான்னு கூப்பிட்டு இருப்பேன். இல்ல 25 வயசுல இனி யாருக்காவது நீங்க தத்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை அப்பான்னு கூப்பிட்டு வந்திருப்பேன். என்னதான் கருவழியை தொலைச்சிட்டியே, உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தன் பெத்த தாய் நான் தான்டா அவங்க அம்மான்னு அடையாளம் கட்டுவாங்க. அந்த அம்மா தான் அப்பா யாருன்னு அடையாளம் கட்டுவாங்க. நீ தான் எனக்கு அந்த பாக்கியமே கொடுக்கலையே. இவங்கதான் உங்க அம்மான்னு சொன்னது இவரு,
இவர்தான் உங்க அப்பான்னு சொன்னது அவங்க. உன்னை எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? உங்களுடைய கடைசி காலத்துல உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இவங்களோட கடைசி காலத்துல என்னை விட்ட வேற யாரும் இல்ல. எனக்கு இவங்களை விட்ட வேற யாரும் இல்ல. இப்ப உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தா நான் என் வீட்டு சொந்தத்தை இழந்துருவேன். என்னால அது முடியாது. பேசினது பழகினது இதெல்லாம் எங்க அப்பா அம்மா உங்களை தேர்ந்தெடுத்த அப்புறம் தான். அதனால உங்க மனசுல ஏதாவது ஆசையை வளர்த்துந்தா? சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவர் மேல ஆசைப்பட்டது என் தப்பா? அப்பா என் பிள்ளைப்பா, அவனை போக வேணாம் சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்ன பாருங்கப்பா, நீங்க செத்து போயிட்டா உங்களுக்கு கொல்லி வைக்க நான் இருக்கேன். எனக்கு எனக்கு யாருப்பா இருக்காங்க? எனக்கு என் புள்ள வேணுப்பா, எனக்கு என் மக சரணம் வேணுப்பா. சரணம் நில்லுங்க. என் மகன் மேல இருந்த பாசத்துல என் மருமகளை நான் ஒதுக்கி வச்சேன். அது நான் செஞ்ச தப்பு. இவன் மேல என்ன தப்பு? மாப்பிள்ள இவர் தான் சொன்னது என் தப்பு. ஆசைப்பட்ட என் பேத்தி மேல என்ன தப்பு? தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. இவங்களை தண்டி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க அது தப்பு பண்ணாம இருந்திருந்தா இப்படி ஒரு பிள்ளைகளை கிடைச்சிருப்பாரு. சரவணா, மருமகளை கூப்பிட்டு வா வீட்டுக்கு போல. அம்மா போப்பா, போய் கவிதாவை கூட்டு போய் தாத்தா கால் வந்து ஆசை. உங்களுக்கு கவிதா ரொம்ப பிடிச்சிருக்கு. கவிதா தான் நம்ம வீட்டு மருமக. போப்பா போ. வேணாம்ப்பா, நீ என் காலில் வர அளவுக்கு நான் பெரிய மனுஷன் இல்லை. ஜாதி மதம் இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு பாசம்தான் ஜெயிக்குங்கிறத அப்பா 45 வயசுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்ட. 25 வயசுக்குள்ள நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஆனா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 80 வருஷம் 80 இயர்ஸ் தேவைப்பட்டிருக்கு. என்ன தாத்தா பெரியவத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மன்னிச்சிருங்க, நீங்க என் மேலதான் பிரியமா இருக்கீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறீங்கன்னு
நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நேற்று வரைக்கும் நான் ஃபாரின் கல்ச்சரில் தான் இருந்தேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்திய கலாச்சாரத்துக்கே மாறினேன். நாளைக்கே கூட என்னால் வேற கலாச்சாரத்துக்கு மாற முடியும். ஆனால் மாறாத நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேரும். மை பெஸ்ட் விஷஸ் பாத். உங்களை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் கண்டிப்பா நான் மறந்துடுவேன். Hey, Dad! Come, come on! இதோட சம்பந்தம் விட்டு போச்சு நினைக்காதீங்க. அடிக்கிறதுல முதல் பத்திரிக்கை வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்க. குடும்பத்தோட வந்து சேர்றோம். பேசிட்டே இருக்கீங்களே, நேரம் போறதுக்குள்ள தட்டு மாத்திக்க சொல்லுங்க. இது பாயிண்ட். சம்பந்தியமா எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாங்க. சம்பந்தி தான் சொதப்பிட்டே இருப்பாரு. சம்பந்தின் பேர் எவ்வளவு சொன்னா போதாது. என் பையனுக்கு பொறுக்க போற பெண் குழந்தைக்கும் உங்க பையனுக்கு பொறுக்க போற ஆண் குழந்தைக்கும் சம்பந்தம் பேச வேணாமா? இப்படியே பேசிட்டு இருந்தா குழந்தையே பிறக்காது. தட்டை மாத்தி அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.